السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் நேற்று இந்த குடும்பவியல், குடும்பம் என்ற அந்த கட்டமைப்பை அல்லாஹு தாலா இந்த முழு உலக நிர்வாகத்துடைய அமைப்புக்காகவும் உலகத்துடைய முன்னேற்றத்துக்காகவும் உலகம் இயங்குவதற்கு அச்சாணியாகவும் இறைவன் ஏற்படுத்திய ஒரு சுன்னா தான் இது என்பதை நம்ம பார்த்தோம். அதுக்கு குர்ஆன் ஹதீத் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை வந்து ஏமார். அமார் என்ற கருத்துல தான் இந்த உலகத்தில் மனிதன் வாழுகின்ற இந்த பகுதியையும் நிர்வகிக்கின்ற பகுதியையும் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், உபயோகப்படுத்தி இருக்கிறான். அந்த அடிப்படையிலே தான் இந்த உறவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதே போல இரத்த உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, பரம்பரை என அந்த அதாவது இணைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, சந்ததி பெருக்கம் அந்த அடிப்படையில தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இது போல உலகத்துடைய முன்னேற்றம் அதுல தான் என்ன செய்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த எல்லா விஷயத்தையும் நம்ம சுருக்கமாக என்ன செஞ்சோம் பார்த்தோம். அதுல ஒவ்வொரு தலைப்புகளும் கூட நம்ம விரிவாக என்ன செய்யலாம், விரிவாக நோக்க முடியும். ஆனால் அது டைரக்ட்லி குடும்ப வகையோட என்ன செய்யாது, சம்பந்தப்படாது என்பதை நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த உலகத்துல வந்து திருமணம் முடித்தல், திருமணம் முடிக்காமல் இருத்தல் என்பது அவரவர்களுடைய சுதந்திரம். இஸ்லாமும் அதை அப்படித்தான் என்ன செஞ்சிக்கும் வச்சிருக்கும், திருமணம் முடித்தல் முடிக்காமல் இருத்தல் அவரவர்களுடைய சுதந்திரம். திருமணம் என்பது வாஜிப் அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள், திருமணம் என்பது வாஜிப் அல்ல சுன்னத் அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர்களும் இருக்கிறார்கள். அதுல மிக சரியான நிலைப்பாடு திருமணம் என்பது வாஜிப் அப்படி என்பது அல்ல. ஆனால் சிலருக்கு அது வாஜிபாக மாறும், சிலருக்கு அது என்ன சுன்னத்தாக மாறும், சிலருக்கு அது ஹராமாக கூட என்ன செய்யும் மாறும் அப்படின்றத நம்ம என்ன செய்தோம் பார்த்தோம். ஆனால் திருமணம் என்ற வழிமுறையை இஸ்லாம் வலியுறுத்துவதன் காரணம் என்ன? இப்போ ஒரு சட்டமாக இஸ்லாம் வந்து எடுத்தேன்னு சொன்னால் உலகத்துல வந்து இரண்டு இது இருக்குது, ஒன்று துறவரம், இரண்டாவது வந்து என்ன அதாவது ஒன்று துறவரம் அல்லது வந்து இரண்டாவது என்ன அதாவது இந்த திருமணம். இப்படி ரெண்டு அமைப்புகள் என்ன அதாவது இஸ்லாத்துல இருக்குது. அதாவது ஒன்று துறவரத்தை, இந்த உலகத்துடைய அமைப்புகள், துறவரத்தை சிலர் என்ன செய்வாங்க அதை தேர்ந்தெடுப்பார்கள், ஒரு சிலர் திருமணத்தை என்ன செய்வாங்க சிலர் தேர்ந்தெடுப்பார்கள். இந்த ரெண்டு வழிமுறையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் துறவரம் என்ற பகுதியை இஸ்லாம் என்ன செய்கிறது, கடுமையாக கண்டிக்குது, கடுமையாக அதை எதிர்க்கிறது, கடுமையாக அதை வந்து என்னது அதாவது ஒரு ஒரு பாவமாக இஸ்லாம் என்ன செய்கிறது பார்க்கிறது. இதற்கான காரணம் என்ன, இதற்கு இதை தான் நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அதாவது இந்த உலகத்துடைய வழிமுறையில் துறவரம் என்பது இஸ்லாம் அதாவது ஒரு தவறான வழிமுறையாகவும், ஒரு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு வழிமுறையாகவும், ஒரு பிதாத்தாகவும் இஸ்லாம் என்ன செய்கிறது இந்த துறவரத்தை பார்க்குது. இதை பற்றி ஓரளவுல எங்களுக்கு துறவரம் பற்றிய ஒரு பார்வை நம்மகிட்ட இருக்கணும், துறவரம் பற்றிய ஒரு சரியான ஒரு பார்வை நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஏன் இது இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் பல காரணங்களை நீங்கள் இந்த நான் விளங்கப்படுத்தி முடிகிற டைமில் துறவரம் என்பது திருமணம் முடிக்காமல் இருத்தல் அப்படின்றதோடு மட்டும் முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்வோம். என்ன காரணம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் ஷைத்தான் உருவாக்கிவிட்ட ஒரு வழிமுறை தான் துறவரம். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய சுன்னா வந்து திருமணம். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ஹதீஸ்களில் என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறாங்க. ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி என்னது, அதாவது ஒரு சிலர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வராங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இல்லை. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வணக்க வழிபாடுகளை பற்றி கேட்குறாங்க. அப்போ ரசூல் அங்கே இப்படி தொழுவாங்க, இப்படி நோன்பு வைப்பாங்க அப்படின்றது. அப்போ அந்த செய்தியில் வந்து கண்ணகும் தகால்லூஹா, அப்போ ரசூல் அங்கே செய்கிறத வந்து அவங்க குறைவாக பார்த்தார்கள். அந்த செய்தியில் எப்படி வரும், ஒரு ரசூல்லாங்கிறது நம்ம பார்த்த எதிர்பார்ப்பு வந்து வேற அப்படித்தானே, ஒருத்தர் மார்க்கத்தோடு இருந்துட்டு அவர்கிட்ட எதிர்பார்க்கறது அவர் செத்துருன்னு விளங்கிட்டா அப்படித்தான் எதிர்பார்க்கறது. அதே மாதிரி ரசூல்லாங்கிட்ட அவங்க எதிர்பார்த்தா என்னடா என்ன இவர் உயிரோடிக்கிற மாதிரி என்ன அந்த ஒரு லெவலில் ரசூல்லாங்களை பார்த்துட்டு அண்ணகும் தக்கால்லுகா, ரசூலாங்க குறைவாக தான் என்ன செஞ்சுக்கிறாங்க செய்கிறாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு சும்மா ரஜாவும் இல்லாம புசி பின்னா அவங்களே அவங்கள முராஜா பண்ணிக்கொண்டு இல்லை அது அல்லாவுடைய தூதர் அவரை முன்பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கு பின் பாவம் மன்னிக்கப்பட்டு நாங்கள் எப்படி அப்படி என்று அப்புறம் அவங்க ஒரு எழுத எடுத்து அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு பின்னால் நம்ம இரவில் தூங்குவது இல்லை, அதே போல் திருமணம் செய்வது இல்லை, அதே போல் நான் என இறைச்சி சாப்பிடுவது இல்லை, பகலில் சாப்பிடுவது இல்லை, நோன்பு வைப்பது, இப்படியான ஒரு முடிவுகளுக்கு வராங்க. அவங்க போயிட்டாங்க முடிவு எடுத்துட்டு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இந்த செய்தி சொல்லப்படுது. யார் சொல்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சாதாரணமாக எடுக்கலை, இதை சாதாரணமாக இது வந்து இந்த ஹதீஸை நல்ல ஆழமாக நம்ம திங்க் பண்ணணும், மிகவும் ஆழமாக நம்ம யோசிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஏன் சாதாரணமாக எடுக்கலை,
இது ஒரு ஆழமான விஷயமா ரசூலுல்லாஹி ஏன் எடுத்தாங்க? மிம்பர்ல இருந்து மக்கள் எல்லாம் அழைச்சி இப்படி எல்லாம் ஒரு சிலர் என்ன செய்யறாங்க, கதைக்கிறாங்க அப்படி என்று சொல்லிட்டு, நான் பெண்களை திருமணம் முடித்திருக்கிறேன், இரவில் நான் தூங்குகிறேன் தொழவும் செய்கிறேன், நான் பகலில் நோன்பு வைக்கிறேன் நோன்பு வைக்காமலும் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். ஃபமன் ரஹிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, யார் எனது இந்த சுன்னாவை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவல்ல. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி இப்படி சொன்னதா சொல்லுவாங்க, அப்படி ஒரு செய்தி இல்லை. அந்நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் எனது வழிமுறை, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர்கள், அப்படி வரல அந்த செய்தியில். என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இதெல்லாம் சொல்லிட்டு ஃபமன் ரஹிப அன் சுன்னதி, யார் எனது வழிமுறையை புறக்கணிக்கிறார் அப்படின்னா என்ன வழிமுறை, திருமணம் முடிக்கிற சப்ஜெக்ட் மட்டுமல்ல, இந்த வழிமுறை, இந்த லைஃப் ஸ்டைல், டோட்டல் லைஃப் ஸ்டைல், அதை புரிஞ்சுக்கணும். திருமணத்தை புறக்கணித்தால் அந்த செய்தியில் வந்தது, நான் திருமணம் முடித்திருக்கிறேன், அதே போல என்ன, அதாவது இந்த இரவுல வந்து தொழவும் செய்கிறேன், நோன்பு வைக்கிறேன் நோன்பு உடவும் என்ன செய்கிறேன் செய்கிறேன். இந்த ஸ்டைல, இந்த சுண்ணாவை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. இது யார் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இதிலிருந்து விளங்குதுன்னா, இஸ்லாத்துடைய சுண்ணான்றது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுண்ணான்றது உலகத்துடைய சுண்ணாவுக்கு மாற்றமானது. ரசூல்லாங்கிற சுண்ணா வந்து இறைவன் இந்த உலகத்தில் வச்ச சுண்ணாவுக்கு உடன்பட்டு போகிறது, திருமணம் என்ற லைஃபும் அதை ஒட்டி வரக்கூடிய லைஃபும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் திருமணத்தை எடுத்துருங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இடத்துல திருமணத்தை எடுத்துட்டீங்கன்னா, இரவில் அவர் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரே, அதை செய்யலாம். திருமணத்தை எடுத்துட்டேன்னா, திருமணம் இருந்தால் அவர் இரவு தூங்கவும் செய்யணும் தொழவும் செய்யணும், பகலில் நான் நோன்பு வைப்பேன்றார், திருமணத்தை எடுத்துட்டீங்கன்னா தொடர்ந்து என்ன செய்யலாம், அவர் நோன்பு வைக்கலாம். திருமணத்தை வச்சிங்கன்னா சில நாள் நோன்பு வைக்கணும், சில நாள் என்ன செய்யலாம் போகும், நோன்பு வைக்கலாம் போகும். அதே போல் நான் வந்து இறச்சி என்ன சாப்பிட மாட்டேன்றார், திருமணத்தை எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அதை சாப்பிட மாட்டேன் சொல்லி என்றைக்குமே என்ன செய்யலாது, இருக்க இயலாது. ஒரு விஷயத்தை விருப்பம் இல்லாமல் தவிர்க்கிறேன். ஸோ டோட்டல் லைஃபையும் திருமணம் இருக்குதா இல்லையான்றது மாற்றும், டோட்டல் லைஃப் ஸ்டைலையும் திருமணம் இருக்குதா இல்லையா என்றது மாற்றும். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டிக்கிறாங்க, கண்டிச்சுட்டு மிக முக்கியமாக சொல்கிறாங்க, ஃபமன் ரஹிப அன் சுன்னதி, எனது இந்த வழிமுறையை யார் புறக்கணிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல அப்படின்றார். உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எப்படி புரிஞ்சிருந்தாங்க என்றதுக்கு இது பெரிய ஒரு ஆதாரம். இதே சப்ஜெக்ட் நம்மளோட ஊர் பள்ளியில் நம்ம தவா செய்கிறோம், தவா செஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு பேர் வந்து நம்ம ஃபுல்லாகவே உங்களுக்கு அர்ப்பணமாகிறதுக்கு என்னது முடிவெடுத்திக்கிறோம், டோட்டலாக இதில் தான் நம்ம எரிக்க போகிறோம். இப்போ இந்த ஹதீஸெல்லாம் நம்ம இல்லைன்னு வைங்க, இறங்கிடா நம்ம மார்க்கப்பட்டோட வைக்கிறோம், அதனால் ஃபுல்லாக உங்களுக்கு தான் வர திருமணம் பண்ணுறதுலாம் இல்லை, இதுக்காக அர்ப்பணிக்க போகணும். சுபஹானல்லாஹ், சஹாபாக்கள் ரெண்டு பேர் வந்து தான் ஃபீல் பண்ணுவோம், விளங்கிட்டா அது இந்த காலத்தில் இப்படி சஹாபாக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணி உண்மையிலே எங்களோட தவாவுடைய வெற்றியாக நினைப்பாது, எது இந்த திருமணம் முடிக்கா ரெண்டு பேர் வந்து நம்மகிட்ட ஆகப்பட்டது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்டா சுன்னத்தை புறக்கணிச்சாரு, உங்களால் எனக்கு தேவைகள் இல்லைன்றாங்க. இது ரசூலுல்லாங்கள்ட்ட கண்டு ஒரு மிக முக்கியமான காபி பின் மாலிக்கு வந்து இன்னமின் தௌபத்தி அன் ஹாலியா மின் மாலி, என்னோட டோட்டல் சொத்தையை விட்டு போட்டு உங்கள்கிட்ட வந்து நான் அப்படியே தரப்போகிறேன், அதான் என்ன தௌபான்னு சொன்னாங்க. அப்போ ஒரு ஆள் நம்ம பயன் பயனில் ஆர்வப்பட்டு டோட்டல் சொத்தையை வந்து பள்ளிக்கு வக்கு பண்ணிட்டாருவீங்களே, திருப்பி கொடுத்து எந்த பள்ளியாக நீங்கள் காணுவீங்களா, இல்லை நம்ம குட்டுத்த பயானுக்கு டோட்டல் சொத்தாக வந்து அவனோட குடும்பம் எந்த லெவலுக்கு போனாலும் சரி அல்லாவுடைய பாதையில் உஸ்மான் ரதிகளால் மாதிரி செலவழிச்சிக்கிறாருன்னு சொல்லி நம்ம சேர்த்துருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அம்சிக் அலைக்க பாதமாளி, உங்களோட சொத்துக்களில் கொஞ்சத்தை என்ன செய்ய வச்சுக்கோங்கண்ணா. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆர்வம் ஊட்டல் டோட்டல் சொத்துலேருந்து அவுட் ஆகிற மாதிரி என்ன செய்யலை இருக்கலாம், அப்படியே ஒரு ஆள் வந்தாலும் அதில் அறவாசி நீங்கள் என்ன செய்ய வச்சுக்கோங்கண்ணா. சரி அப்போ தர்மம் செஞ்சாரு அதை எங்கே போச்சு, குடும்பத்துக்குள்ளே பகிர்ந்தளிக்க சொன்னாங்க ரசூலா, தர்மம் செஞ்சதும் குடும்பத்துக்குள்ளே பகிர்ந்து அளிக்கப்பட்டுச்சு. மதீனாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்திருந்தாங்க, பேத்திருந்த உடனே அந்த இடத்துல அந்த சொத்து அந்த பள்ளி கட்டுறதுக்கு தாமினூனி பிஹாயத்திக்கும், உங்களோட தோட்டத்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க பள்ளி கட்டணும்ன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த அனாதை பிள்ளைகிட்ட சொத்து அவங்க சொல்கிறாங்க, இது அல்லாஹ்வுடைய என்ன அல்லாஹ்வுக்கு அப்படின்றாங்க, பணம் தந்து தான் ரசூல் நாங்கள் வாங்குவேன்னா, பணம் தந்து தான் வாங்குவேன் ரசூல் நாங்கள் சொன்னாங்க. நம்ம ஒருத்தர் மறந்து பேத்து அல்லாஹ்வுடைய பாதையில் என்று சொல்லிட்டாலும், இல்லை நீங்கள் நேற்று சொன்னீங்க தானே தான் நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய பாதை நேற்று சொன்னீங்க இல்லை அதை யோசிங்க, அது அப்படி அல்லாஹ்வுக்கு என்று கொடுத்துட்டு வாக்கு நீங்கள் அதை எப்படி நீங்கள் என்று அதை எப்படியாவது நம்ம அந்த செக்ஷன் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செஞ்சுருவோம் நம்ம வச்சு, ரசூலாங்கள்ட்ட அப்படி ஒரு வழிமுறையை ரசூலாங்கள் இதில் என்ன செய்யலை காணவே இல்லை. எனவே உலகத்தை புறக்கணிப்பதை, பொருளாதாரத்திலேயா இருந்தாலும் சரி, தூக்கத்திலேயாக இருந்தாலும் சரி, சாப்பாட்டிலேயாக இருந்தாலும் சரி, திருமணத்திலேயா இருந்தாலும் சரி, உலகத்தை புறக்கணிப்பது என்ன சுன்னத் அல்ல என்று அவங்க சொல்லலாம். திருமணம் எனது சுன்னத் அல்ல, இந்த உலகத்தை புறக்கணிப்பது என்ற சுன்னத் அல்ல, அது வேறு நபர்களுடைய சுன்னத். இது முதலாவது நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்கள்ட்ட இருந்து அளவுக்கு அதிகமான மார்க்கப்பற்ற விரும்பவே இல்லை, மார்க்கப்பற்ற விரும்பினாங்க, அந்த மார்க்கப்பட்டுடைய விளைவால் வரக்கூடிய உலகத்தை புறக்கணித்தல் என்ன செய்யலை விரும்பலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மாதிரி சொல்லப்பட்ட ஒரு முறைப்பாட்டை கூட ரசூலுல்லாஹி என்ன செஞ்சதில்லை வரவேற்றதில்லை. ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஃபஜ்ர் தொழுகையில் ஜமாத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறேன், இந்த நபர் எனக்கு நீட்டி தொழுவிக்கிறதால என்று, இந்த நபர்
நீட்டி தொழுவிக்கிறதால நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு நான் போறதில்லை அப்படின்றார். ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சார், அவர் நீட்டி தொழுவிக்கிறது அது அவர் ரப்பில், அது ஓகே, நீங்க எப்படி ஃபஜ்ர் ஜமாத்து போவீங்கன்னு ரசூல்லாங்க கேட்டதாக அந்த செய்தியில இல்லை. ரசூல்லாங்கட முகம் செவக்குது அவர் அப்படி சொன்ன உடனே. ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, இன்ன மின்கும் முனஃபிரீன், மார்க்கத்தை விட்டு வெருண்டோட செய்கின்றவர்கள் உங்களிலே இருக்கிறீர்கள். மார்க்கத்தை விட்டு விரண்டோட செய்கின்றவர்கள் உங்களிலே இருக்கிறீர்கள். இதை ரசூலுல்லாஹ் முஹாதி இப்னு ஜபலுக்கு சொல்லிக்கிறாங்க, சாதாரண பள்ளி மற்ற இமாம்களுக்கு சொல்லிக்கிறாங்க, நீங்க வந்து உங்களுக்கு பின்னால தேவையுடையவர்கள் இன்னும் நபர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சூரத்துகளையும் சொல்றாங்க. சபீஸ்மே ஓதுங்க, வல்லுஹா ஓதுங்க, விளங்கிட்டா ஏன்னா அதை விட்டா பக்கராம் சஹாபா கிட்ட பார்வையில் சின்ன சூறான் ஓதுனாலும் ஓதிவாங்க. அதனால ரசூலுல்லாஹ் அடுத்த சூரத்தை சொல்லி காட்டுறாங்க, சபீஸ்மே ஓதுங்க, என்னது வத்தீனி ஓதுங்க, இந்த மாதிரி சில சூறாக்களை சொல்லி ரசூலுல்லாஹ் சின்ன சூறாக்களை என்ன செய்யறான், இது வேகலை ஓதுங்கன்றான். அப்ப எனவே பின்னால உள்ள மக்களை அவதானித்து தொழுகை இருக்கணும். ஒரு அஞ்சு பேர் தான் தொழுகை நல்லா விரும்புறவங்க நினைக்கிறா நீட்டி தொழலாம். ரசூலுல்லாஹ் இந்த இடத்துலயும் உலகத்தை புறக்கணித்தல் என்ன செய்யல விரும்பல. நம்ம நினைச்சிடக்கூடாது திருமணம் முடிச்சுக்கிறோம் எனவே நம்ம உலகத்தை புறக்கணிக்கலன்றது மட்டுமல்ல, இதுல இது மார்க்கத்தின் பேரால் உலகத்தை புறக்கணித்தல் ரசூலுல்லாஹ் விரும்பல. திருமணம் முடிச்சிருப்பாங்க சிலர், அதுக்குள்ள உலகத்தை புறக்கணிச்சிருப்பாங்க. யார் செய்தி, அதாவது என்ன, அபு தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சல்மான் ஃபாரிஸ் அவங்க திருமணம் முடிச்சு தான் இருந்தார். அபு தர்தா ரலியல்லாஹு திருமணம் முடிச்சுக்கிறாங்க. அப்ப இஸ்லாமத அபாயா சட்டங்கள் இறங்குறதுக்கு முன்னால உள்ள சட்டம் அது. சல்மான் ஃபாரிஸ் எங்க போறாங்க, இவர் என்ன, அதாவது இந்த அந்த மனைவி வந்து ஒரு, அதாவது ஒரு கணவனோட ஒரு விருப்பத்தோட வைக்கிற மாதிரி அவட லைஃப் ஸ்டைல பார்த்தா விளங்கல, ட்ரெஸ்ஸிங் சிஸ்டம் அது இதெல்லாம் ஒரு வேண்டாம் விருப்பம் வைக்கிற மாதிரி விளங்கிச்சு. அப்போ கேட்குறாங்க, அப்புறம் உங்களோட சகோதரருக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை பத்தி எந்த எண்ணங்களுமே இல்லை அப்படின்னு ஜென்ரலா சொல்றான், பொதுவான வார்த்தையில சொல்றான். சல்மான் ஃபாரிஸை பார்த்தா என்ன என்ன செய்கிறான், இரவு அவரோட தூங்குறாரு விளங்கிட்டா, அதாவது அவரை தொலை விடுறாரு, இல்லை நைட் ஃபுல்லாக செஞ்ச வேலை என்ன, அவரை தொலை விடல, அவர் எழும்புறது அவரை படுக்க வைக்கிறது, அவர் திருப்பி திருப்பி எழும்ப விட, கடைசி நேரத்தில் ஃபஜ்ரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன செய்யறது, எழுப்பி இப்போ வித்ரு தொழுவோன்றார். இதையும் தெரிஞ்சுக்கணும், நம்ம தூங்க வச்சோம்னா ஃபஜ்ரையும் தாண்டி தூங்க வச்சுக்கிறாரு, அது ரசூலுல்லாஹோட சுன்னத் அந்த ஹதீஸில் வருதுன்னு அதில்லை. ஃபஜ்ருக்கு முன்னால் வர ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் தூங்க வச்சு அவரே எழுப்பி விடுறாரு, என்ன இப்போ வித்ரு தொழுவோன்றார். அப்போ இபாதத் இருந்திருக்க மாட்டேன் என்ன, சில நேரத்தை பொதுவா சொன்ன உடனே நம்மள செக்ஷன்லாம் அவங்களும் வந்து சேர்ந்துடும், இது அப்படி இல்லை. அப்போ எழுப்பி விடுறாங்க, எழுப்பி விட்டு ரெண்டு பேரும் தொழுது எல்லாம் இவர் கோபத்தில் இரவுல தொலை விடல, நம்மள பங்கை இல்லாமாக்கிட்டாரு. இங்கேயும் அபுதர்தான மனநிலையை பாருங்க, ஏதோ ஒரு என்ன ஒரு ஆர்வத்தில் செஞ்சதில்லை, கடமையாக நினைச்சு செஞ்சுட்டு வராரு, அதனால கோவப்படுறாரு. இல்லைன்னா நம்ம சந்தோஷப்பட்டிப்போம், நம்மளை தடுத்தோடணும், என்னது நான் ஃபுல்லாக நேற்று தொலை விடவே இல்லைன்னே அப்படின்னு நம்ம சந்தோஷமாகவே பேசிக்கிட்டு இருந்திப்போம். ஏன் நம்ம தொழுகிறது இவனுக்கு விஷயம் வழங்கிட்டு அப்படின்ற சந்தோஷத்திலேயே நம்ம என்ன செய்வோம், பேசிட்டு இருந்திருப்போம். அங்கேயும் இல்லை, அதில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோட கடமை உண்டு, அவர் தடுத்துட்டாருன்ற ஒரு உணர்வில் அவர் என்ன செய்கிறாரு, நேர் ரசூலாட பேர் முறைப்பார். அவர் ரசூலாங்க என்ன சொன்னாங்க, சல்மான் சதக்க சல்மான், சல்மான் சொன்னது உண்மைதான், உங்களோட கண்ணுக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களுடைய உடலுக்கு ஒரு ஹக் இருக்குது, மனைவிக்கு ஒரு ஹக் இருக்குது, உங்களோட உடம்புக்கு ஒரு ஹக் இருக்குது அப்படின்னு ரசூல் சல்லா அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்ற செய்தியை பாருங்க. இதுதான் இஸ்லாம், இதுதான் சொன்னார், இதான் ரசூலாங்கிட்ட சொன்னார். திருமணம் முடிச்சுட்டும் உலகத்தை புறக்கணிப்பாங்க, திருமணம் முடிச்சுட்டும் உலகத்தை புறக்கணிப்பாங்க. அதனால தான் சஹாபாக்கள் அந்த இறுதிப்பத்தை சொல்ற டைம்ல, இறுதிப்பத்தை சொல்ற டைம்ல என்ன சொல்றாங்க, ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் தங்கள் கீழாடை இறுக்கி கட்டுவார்கள். இதை பல அறிஞர்கள் இப்படியும் வழங்கப்படுத்துறாங்க, என்ன மனைவியோடு சேரமாட்டார்கள் அப்படின்னு. அப்படி என்ன, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஆங்காங்க குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள்ல மட்டும்தான் அப்படி என்ன செஞ்சிருக்கீங்க, ரசூலுல்லாஹ் நடந்திருக்கின்றதுக்கு இது என்ன ஒரு ஆதாரம் அப்படின்றத நம்ம என்ன செய்யறோம், புரிஞ்சுக்கொள்றோம். எனவே இதுல மிக பிரதானமான பகுதி மார்க்கம் உலகம் ஜுஸ்இயன் ஒரு சின்ன பகுதி புறக்கணிக்கப்படுவது, அன்றாட வாழ்க்கையின் ஸ்டைல ஒரு சின்ன பகுதி புறக்கணிப்பதை இபாதத்தா என்ன செய்யல எடுக்கவே இல்லை, முழுமையாக உலகத்தை புறக்கணிக்கிறத தடை செய்யுது. எந்த அளவுக்கு தடை செய்யுதுன்னா, லாசாம மன்சாம தஹர், காலம் ஃபுல்லா நோன்பு பிடிச்சவன் நோன்பே பிடிக்கல, காலம் ஃபுல்லாக நோன்பு பிடிச்சவன் நோன்பே பிடிக்கல, பேச மாட்டேன்னு நோன்பு வச்சவனா ரசூலா என்ன சொன்னாங்க, அவர் பேசட்டும், அவர் உட்காரட்டும், வெயில் இருந்து நிழலுக்கு என்ன செய்யட்டும் வரட்டும், இப்படி சொல்ற மார்க்கம் அது. எனவே உலகத்தில் இப்போ அவர் செஞ்சதுல மார்க்கம் என்ன இருக்கு, அவர் ஆள் வெளி வெயில நின்றுட்டிக்கிறார், ரசூலா கேட்கற என்ன அவர் விஷயம் கேட்கிறான், அவர் நேர்ச்சி வச்சுக்கிறார், என்ன யாரோடய பேசுறதில்ல, வெயிலில் நிற்கிறது உட்கார்றது இல்லை, ரசூலா முதலாவது பேச சொல்லுவாங்க. ஆனால் குரானில் என்ன வருது, ஃபலன் உக்கல்லிமல் இன்னி நதர்துல்லி ரஹ்மானி சோமன் ஃபலன் உக்கல்லிமல் யோம இன்சியா, நான் அல்லாவுக்காக நோம்பு வச்சுக்கிறேன் இன்றை யாரோடய பேச மாட்டேன். அவன் முந்தி நபிமார்களை செஞ்சுக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கு என்ன தடாது, முதலாவது அவர் என்ன செய்யட்டும் பேசட்டும், அடுத்ததுலேருந்து நிழலுக்கு என்ன செய்யட்டும் மாறட்டும், ஃபல் எஜ்லிஸ் உட்காரட்டும் அப்படின்றான். இதான் மார்க்கம். அப்போ இதை ஒருத்தர் பார்த்துட்டு சுபான்ல அல்லாவுக்காக வெயிலில் காயிறதுக்கு அவர் ரெடி ஆகிறான்னா நம்ம இன்றைக்கு நிழலில் கூட பார்த்து செய்யறோம் இல்லையென்றெல்லாம் என்ன செய்யலாது நம்ம சொல்லலாம், அது இஸ்லாமே இல்லை. ஆனால் அதை பார்த்தா மார்க்கப்பட்ட இந்த விளக்கம் இல்லாமல் பார்த்தோம்னா அதை நம்ம சரி காணுவோம், அதை என்ன செய்வோம், இந்த விளக்கம் இல்லாமல் பார்த்தோம்னா அல்லாஹுக்காக இந்த வெயில் என்னது நம்ம அல்லாவே குர்ஆனில் சொல்கிறானே, குல் நாரு ஜஹன்னம் அஷத்து ஹர்ரா லா தன்ஃபிரு ஃபில் ஹர், சூட்டில் போக வேண்டாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்தின் சூடு இதைவிட கடுமையானது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா தபூக்கு யுத்தத்துக்கு போக சொன்னான். அப்போ சூட்டில் போகிறதையும் பார்த்துட்டு தான், ஆனால் அந்த இடத்துல அதை நேர்ச்சியாக செஞ்சது என்னது
தடை செஞ்சா அப்படின்றத பாக்குறோம். சூரியன் என்னது அதாவது சூடடிக்குது, அந்த டைம்ல என்ன செய்யணும், அப்ரிது கொஞ்சம் குளிராகும் வரைக்கும் நில்லுங்க, மழை பெய்தா வீட்டுல தூளுங்க. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உலகத்துல சேரு சகதிகளோட வெயில காஞ்சிக்கண்டு இறங்கிட்டா எல்லாத்தையும் புறக்கணிச்சுக்கண்டு சாப்பாடை இல்லாம ஆகிக்கண்டு இந்த மாதிரி செய்வதல்ல. இதனாலதான் ஹசனுல் பசர் ரஹ்மத்துல்லாஹி அவர் இதுக்கு போறாங்க, நல்ல ட்ரிங்க்ஸ் ஒன்று வைக்கப்படுது, அவர் குடிக்கல. ஹசன் பசரோட போனவர் குடிக்கல, குடிக்காம என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் உலகப்பற்று எனக்கு என்ன செய்யும் தூண்டிடும் என்று சொல்றாரு. ஹசனுல் பசர் உலகப்பற்றுக்கு முன்மாதிரி. அப்ப அவர் சொல்றாரு இதை குடிங்க, நீங்க குடிக்காமிக்கணும்னா தண்ணி குடிக்காதீங்க. ஏண்டா உலகப்பற்றுக்கு முதல் செய்தி என்ன, தண்ணி குடிக்கிறதா. இந்த தண்ணியை தவிர்த்துட்டீங்கன்னா நீங்க உலகப்பற்று இல்லைன்றதுக்கு ஆதாரம். நீங்க இதை குடிக்கிறீங்க, இந்த தண்ணியை குடிக்கிறீங்கன்னா இதையும் என்ன செய்ய சேர்த்து குடிங்க. ஹலால உடுறதெல்லாம் என்ன உலகப்பற்றின்மை அப்படி என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாரு சொன்னார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதான் விஷயம். இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்லாம் உலகப்பற்றின்மை அனுமதிக்குது எந்த லெவல்லன்னா, சுஃபியான தவிரியல் அப்துல்லா முபாரக் சொல்றாரு உலகப்பற்றின்மைக்கு ஒரு வரை விளக்கணும். நீங்க ஆசையான ஒரு சாப்பாடை சாப்பிடாம இருக்கிறதல்ல உலகப்பற்றின்மை, அதை சாப்பிட்டு கொண்டு இன்னும் தேவை இருக்கிற டைம்ல எலும்புறது தான் உலகப்பற்றின்மை. அதாவது சாப்பிட்டு ஒரு அளவுல நிறுத்திக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தேவை இருக்குது, வயிறு நிரப்பாம என்ன செஞ்சிட்டீங்க எழுப்பிட்டீங்கன்னா இதுதான் உலகப்பட்டிமை. வயிறு நிரப்பின அனுமதி, ஆனா வயிறு நிரப்பாம எழுப்பிட்டீங்கன்னா இதுதான் உலகப்பட்டிமை. சாப்பிடாமலே இருக்கிறது இதுல போய் சேர்ந்துடும். இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இஸ்லாத்துல ஒவ்வொரு இடத்துலயும் இதை நம்ம பார்க்கணும். திருமணத்துல பார்க்கணும், குழந்தை வளர்ப்புல பார்க்கணும், பெற்றோர்களோட அளவு சேர்த்துல பார்க்கணும், தாய் முற்படுத்துறதுல பார்க்கணும். இதுல இது எல்லாமே இந்த சப்ஜெக்ட்ல சின்ன சின்ன பகுதிகளும் வந்து துறவரத்துக்குள்ள போய் என்ன செய்யும் முடியும். ஒரு அதாவது சொல்றாரு ரஹ்பானியால் ஜுஸ்இயான்னு சொல்லலாம், பகுதி நேர துறவரம். இதெல்லாம் என்ன பகுதி நேர துறவரம் என்றது ஆயிரம் ஒரு பகுதி துறவரம். இந்த லெவலுக்கு வரக்கூடாது. இந்த லெவலுக்கு வாரத்தை எப்ப அனுமதி என்றா மார்க்க பேர்ல இல்லாம இருந்தா அனுமதி. மார்க்க பேர்ல இல்லாம இருந்த அனுமதி என்ற என்ன, நான் மனைவியோடு ஒரு மாசத்துக்கு என்ன செய்ய மாட்டேன் நெருங்க மாட்டேன் என்று ஒருத்தர் சொல்றாரு, இதுவும் துறவரம் தான். ஆனா மார்க் அடிப்படையில செய்யல, என்ன அப்படி ஒதுங்காமல் இருப்பதை நான் அல்லாஹ்வுக்குரிய நன்மையாக என்ன செய்கிறேன் எதிர்பார்க்கிறேன். ரெண்டு மலைக்கு அதில் உத்தர தொடர்ந்து ஏழு தடவை ஓடிக்கண்டிக்கிற டெய்லி எக்ஸசைஸ், பிரச்சனையே இல்லை. சபா மருவா மாறி என்று சொன்னால் தான் பிரச்சனை. விதத்தை எப்போ மாறும் தெரியுமா, இது சபா மருவா மாதிரி அதனால தான் நான் ஓடுறேன்னா அப்போ ஓடக்கூடாது. ஏ இப்போ விதத்துக்குள்ளே என்ன செஞ்சுறாரு வந்துட்டார், சும்மா ஓடிக்கண்டிக்கிறதா பிரச்சனை. உத்தர திருடுறார், திருடுனா ஹராம் தான். அந்த திருட்டு விதத்தை மாற எப்போ தெரியுமா, தொழுகையாளிகளுக்கு உதவி செய்வதற்கான திருடுகிறேன்னு சொல்லிட்டான் வைங்களேன், அப்போ வந்து அது திருட்டே என்ன செஞ்சிடும், ஹராமும் விதத்தா என்ன செய்யும் மாறும். இதே மாதிரி தான் உத்தர் வந்து மனைவி விட்டு ஒதுங்குறேன், நான் ஒரு மாதம் ஒதுங்க போகிறேன் ஏதோ ஒரு காரணமாக உலக ரீதியாக ஒதுங்குறேன்னா அதுக்கு ஈலாண்டுவாங்க நம்மள, அது குடும்ப சட்டங்களில் வரும் ஈலாண்டுவாங்க. இதே சப்ஜெக்டை அல்லாஹுக்காக நான் ஒதுங்க போகிறேன் அதன் மூலம் அல்லாஹ் அஹ்தசிம் கூலியை எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ என்னது, அவர் விதத்துக்குள்ளே போய் என்ன செஞ்சுருவார், வீழ்ந்து விடுவார். இதை இஸ்லாம் அனுமதிக்கலை. இதை பற்றி குர்ஆன் அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்கிறார், வரலாறு ஒரு வரி வரலாறு இந்த துறவரத்தை பற்றி சொல்கிறார். துறவரம் எங்கிருந்து ஆரம்பிச்சது, அதை மார்க்கமாக்குறது எங்கிருந்து ஆரம்பிச்சது என்று அல்லாஹ் தஆலா சூரா ஹதீத் 27 இந்த பகுதி நான் சொல்லி இந்த பகுதி முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு எத்தி வைக்கப்படும். ஏன் எத்தி வைக்கப்படணும்னா இந்த நான் இதை சொல்லிட்டு நான் சொல்றேன் இந்த ரெண்டாவது பகுதியை. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான் சூரா ஹதீத் 27 வசனத்துல, ஃபும்ம கஃபைனா அலா ஆசாரிஹிம் பி ருசுலினா, பின்னர் அவர்களது அவர்களை பின்தொடர்ந்து எங்களது தூதர்களை கொண்டு நாம் பின்தொடர செய்தோம். வகஃபைனா பி ஈசா இப்னு மரியம், ஈசா இப்னு மரியத்தையும் அதை தொடர்ந்து வர செய்தோம். நபிமார்கள் அப்படி தொடர்ந்து வந்து ஈசா இப்னு மரியத்தையும் வர செய்தோம். வஆதைனாஹுல் இன்ஜீல், அவருக்கு இன்ஜீலை கொடுத்தோம். வஜஅல்னா ஃபீ குலூபில் லதீன தபஊஹு ரஃபதன் வ ரஹ்மதன், அவர்களை பின்பற்றி யாரை இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ அவர்களது உள்ளத்திலே நாங்கள் ரஃபத் கருணையையும் ரஹ்மத் இரக்கத்தையும் ஆக்கினோம். முக்கியமான வசனம், கருணையையும் இரக்கத்தையும் ஆக்கினோம். வரஹ்பானியத்தன் இப்துதஊஹா மா கதப்னாஹா அலைஹிம், இந்த வசனத்தை பாருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றியவர்கள் உள்ளத்தில் என்ன ஆக்கினோம், ரஃபா கருணையையும் இரக்கத்தையும் ஆக்கினோம். வரஹ்பானியத்தன் இப்துதஊஹா, அவர்கள் விதத்தாக உருவாக்கி கொண்ட துறவரத்தையும் அப்படின்றான். யாரு, இந்த கிறிஸ்தவ மக்கள் உருவாக்கி கொண்ட அதாவது பிதத் இப்துதஊஹா. குர்ஆன்ல விதத்து வரக்கூடிய இடங்கள்ல இதுவும் உண்டு. இன்னொரு இடத்துல வரும் குல் மாக்குன் விதா மின ருசூல், தூதர்மார்கள் நான் விதத்தானவர்கள்னு சொல்லுங்க அப்படின்னா புதிய தூதர் இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய தூதர் என்ன செஞ்சுக்கிறாங்க வந்திருக்கு. அதே போல பதி உஸ்ஸமாவாத்தி வரலாறு, வானங்கள் பூமியை முன்னுதாரணமின்றி படைத்தவன், இதெல்லாம் ஒரு இடம். அதே போல இந்த இடத்துல ரஹ்பானியத்தன் இப்துதஊஹா, அதாவது அவர்களாக உருவாக்கி கொண்ட முன்மாதிரி இன்றி அப்படின்னா இதுக்கு முன்னால எந்த வழிமுறையிலும் இப்படி ஒன்று இருக்கல. மார்க்கமாக்கி கொண்டது முதலாவது யாரு, இந்த கிறிஸ்தவர். அதான் அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்றாங்க, ரஹ்பானியத்தன் இப்துதஊஹா, அவர்கள் மார்க்கமாக உருவாக்கி கொண்ட விதத்தாக உருவாக்கி கொண்ட துறவரம், துறவரம்னா திருமணமின்மை, இதை உருவாக்கி கொண்டார்கள். மா கத்தபினாஹா அலைஹிம், நாம் அவர்களுக்கு அதை ஒரு பொழுதும் விதிக்கவில்லை.
இப்படி ஒரு துறவரத்தை நாங்க ஒரு பொழுதும் அவர்களுக்கு விதிக்கவில்லை. இதுல பாருங்க, ஒவ்வொரு தூதர்மார்களா வர சொன்னதையும் கருணை அவர்கள் உள்ளத்துல ஆக்கினதையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு வரஹ்பானியத்தன் இப்தாதாஹா, புதிதாக அவர்கள் உருவாக்கி கொண்ட துறவரம். இன்றைக்கும் வந்து துறவிக்கு சொல்லுவாங்க ராஹிப் அப்படின்னு. ராஹிப் எங்கிருந்து வருது? அதான் ரகபம் வரஹபா, ரகபம் வரஹபா, அதாவது ஆர்வத்துடனும் அச்சத்துடனும் அவர்கள் எம்மை அழைத்தார்கள். ஆர்வத்துடன் அழைக்கிறது ஒரு பகுதி, ரஹப் மட்டும், அதாவது அச்சத்துடன் அழைத்தல் அப்படி என்றதுல இருந்து தான் இந்த ராஹிப் வருது. ஒரு முஸ்லீம் ராஹிபா மட்டும் இருக்கல, ராஹிப் வராஹிபா இருக்கணும், ராஹிபாகவும் ராஹிபா இருக்கணும். இது ராஹிபா மட்டும் என்ன செய்து இருக்கிறது வணங்கிட்டா. அப்ப எனவே இந்த இடத்துல வேணது, அதாவது ரஹ்பானியத்தன் இப்தாஊஹா மா கதபனாஹா அலைஹிம், அவர்கள் மீது நாம் விதிக்கவில்லை. அவர்களுக்கு நாங்கள் விதிச்சதெல்லாம் என்ன தெரியுமா? இல்ல பத்திஹா ரிதுவான் இல்லா, அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை தேடுங்கன்னு மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், விதிச்சிருந்தோம். வேற எதுவும் நான் விதிக்கல. அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை தேடுறதுக்கு துறவரம் செய்யுங்க, அதன் மூலம் உலகத்தை புறக்கணிங்க, அது இப்படி என்னத்தை நம்ம என்ன செய்யலை, நம்ம விதிக்கவில்லை. சொல்லிட்டு அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபமா ரஊஹா ஹக்க ரியாயத்திஹா, அதை கூட அவர்கள் சரியான முறையில் பேணவில்லை. அதை கூட அவர்கள் சரியான முறையில் பேணவில்லை. எதை? ருஹ்பானிய துறவரத்தை கூட அவர்கள் சரியான முறையில் என்ன செய்யலை, பேணவும் இல்லை. அவங்களாக உருவாக்கியும் கொண்டாங்க, அதை சரியான முறையில் அவர்கள் பேணவும் இல்லை. இது முக்கியமான விஷயம். துறவரத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது அப்படின்னா எங்களுக்கு தெரியணும். நேரடி வசனம், விளக்கங்கள் ஊடாக நம்ம துறவரத்தை புரிஞ்சுக்கிறோம். நேரடி வசனம் என்னன்னா, அதாவது வஜஅல்னா ஃபீ குலூபில்லதீன தபஊஹு ரஃபதன் வரஹ்மதன் வரஹ்மதன் வரஹ்பானியத்தன் இப்தாதஊஹா, முதலாவது வரஹ்பானியத்தன் இப்தாதஊஹா மா கதப்னாஹா அலைஹிம் இல்லா பிதிஹா ரிதுவானில்லா ஃபமா ரஊஹா ஹக்க ரியாயதிஹா. அவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு நாம் கூலியை கொடுத்தோம், அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகள். இந்த சூரா ஹதீத் 27வது வசனம். அப்ப இந்த இடத்துல வந்து பிதஅத்து ஒன்றை அவர்கள் அவங்களோட மதத்துல உருவாக்கிட்டாங்க. இதை உருவாக்கின பின்னால அவர்கள் அந்த துறவரத்தை உருவாக்கி திருமணம் இன்மையை மார்க்கப்பட்டுக்குரிய உச்சகட்டமான இடத்துக்கு, முதலாவது துறவரம், ரெண்டாவது இஷ்டம் என்ன இங்க கொண்டு போனாங்கன்னா மார்க்கப்பட்டு உள்ளவருக்கான அடையாளமே என்ன, துறவரம் தான் என்ற இடத்துக்கு போனாங்க. அதுக்கு பின்னால மதகுருமார்கள் திருமணம் முடிக்க கூடாதுன்னு எடுத்து போயிட்டான். துறவிகளாக மதகுருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன சிஸ்டர்ஸ் என்று சொல்லியும் ஃபாதர்ஸ் என்று சொல்லியும் அந்த இடத்துக்கு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. திருமணம் முடிக்க கூடாதுன்ற இடத்துக்கு என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. மதமா இருக்கு. அது மாதிரி உலகத்துல இதுலேருந்து ரெண்டாவது கட்டம் இதான், நான் முஸ்லீம் எல்லாருக்கு இதை நம்ம ஏற்றி வைக்கணும்னு சொன்னேன். உலகத்துல மார்க்கப்பட்டுக்குரிய அடையாளமாகவும் மார்க்கப்பட்டுள்ள உச்சகட்டமாக இருக்கிறவர் யார் என்று சொல்றதுக்கான ஒரு அடையாளமாகவும் எதை யூஸ் பண்றாங்கன்னா துறவி, துறவரம். இப்ப இலங்கையில எல்லாம் தெரியும், நம்ம வண்டி பஸ்ல எல்லாம் என்ன தெரியுமா, ரிசர்வ்ட் ஃபார் கிளர்ஜி அப்படின்னு மத குருமார்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறதுன்னு தெரியும். விமான நிலையங்கள்லாம் இருக்கும். அது என்னடான்னு பார்த்தா, கல்யாணம் முடிக்காம பிள்ளை குட்டியெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்துடணும். உணங்கிட்டா அவங்க வந்து அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. சில வண்டி வாகனங்களை அவதான் நினச்சிக்கிறேன், முன்னால ஒரு சின்ன பிள்ளையோட ஃபோட்டோ ஒன்று போட்டிருப்பாங்க, நமக்கு கிடைக்காது இதுதான்னு சொல்லி என்ன அதை பார்த்துக்கண்டு அந்த சின்ன பிள்ளை குழந்தைகளுடைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்ன, நமக்கு குழந்தை குட்டியெல்லாம் இல்லை, ஏன்னா நம்ம மார்க்கப்பட்டில் உச்சகட்டமாகிக்கிறோம். அதில் மற்றவங்க உட்காரவும் கூடாது. அதில் சில முஸ்லீம் அவர்கள் நம்மளும் மத குரு தான், நம்மளும் அங்கே உட்கார, நீ உட்காரவே கூடாது, கல்யாணம் முடிக்காதவர்களுக்கு உள்ளது விளங்கிட்டா, கல்யாணம் முடிக்காத உள்ளது அது, கல்யாணம் முடிக்கிற பாட்டியெல்லாம் அங்கே என்ன செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. ஏன்னா எங்களுடைய இது வேறு, இதெல்லாம் உரிமை சண்டையெல்லாம் இல்லை, இது விளங்காத சண்டை. நம்ம சொல்றோம் இங்க வந்து மதகுருக்கு ஒரு சீட்டு, மதகுரு இல்லாதவருக்கு ஒரு சீட்டு, ரசூலான ஹதீஸே இருக்கும். அதுல சிலர் என்ன செய்வாங்க, உட்காந்துருப்பாங்க, மதகுரு வந்தனே எலும்பி இடத்த கொடுத்துருவாங்க, கொடுத்துடணும். அது யார் உட்கார்ந்துருந்தாலும் எலும்பி இருந்த இடத்த என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். ஹதீஸ்ல என்ன வருது, ஒருவரை எழுப்பி விட்டு அங்கே உட்கார வேண்டாம் ரசூலான் தடை செய்தார்கள் வருது. ஒருவரை எழுப்பிட்டு அந்த இடத்துல நீங்க உட்கார வேண்டாம்னு தடை செய்து வருது. ஒருத்தர் இருந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் திருப்பி வந்து அவருக்கு தான் அந்த மஜ்லிஸ் உரியதென்று வருது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தில் போய் எழுப்பி நீங்க உட்காருங்கன்றது எப்படி? அதை எனவே இந்த விஷயம் இல்லை, மத குருமார் இடத்துக்காண்டி முன்சபுக்கு போகிறது, மத குரு இடத்துக்காக வேண்டி அவர் வந்து லைன்ல அவருக்கு என்ன நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்கு ஃபர்ஸ்ட் சலுகை கொடுக்கறதெல்லாம் இஸ்லாமிய வழிமுறையே இல்லை. யார் ஃபர்ஸ்ட்டு வந்தோம், ஃபர்ஸ்ட் கடைசிக்கு வந்தவரும் கடைசி, இப்படிதான் இருக்கணுமே தவிர யாருக்காக வேண்டிய சலுகை உண்டும் அங்கே என்ன இருக்கக்கூடாது. அப்ப இந்த துறவரம் என்று சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிறது பாத்தீங்க, துறவன்சு தனி சீட்டு, துறவி என்று சொல்லிட்டு என்ன அந்த ஃபெஸ்ட்டுக்கு போயிடுறது, துறவி என்று சொல்லி போட்டு அவருக்கு எல்லாம் தனி இடம், கடைசியில் துறவி துறவி என்ன போய் இது மட்டும் தான் துறவி, எது கல்யாணம் முடிக்கல அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே இருக்குது. இந்த லெவலுக்கு வந்துரு. எனவே துறவரம் அப்படி என்று சொல்ற இதுதான் மார்க்கத்துடைய இது என்று சொல்றது. முஸ்லீம் அல்லாத அனைத்து மதங்களிலும் துறவிதான் மார்க்கப்பற்றின் உச்சகட்டம் என்ற இடத்துக்கு போய்க்கிறான். அவங்க தான் மார்க்கத்துடைய அடையாளம் என்றதுக்கு போய்க்கிறாங்க. அவர்களை கடவுள்களாக எடுத்துக்கொள்ற அளவுக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, போய்க்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இந்த ரெண்டு, அப்ப இந்த துறவு என்றது
மார்க்கத்துக்குரிய அடையாளம் என்ற சிந்தனைக்கு அவங்களுக்கு எது வருது தெரியுமா? இந்த துறவு பாருங்க. ஒருத்தர் ட்ரெஸ் போடுறாரு, அப்ப ட்ரெஸ்ல அவருக்கு ஆர்வம் இருக்கு, விருப்பம் இருக்கு. ட்ரெஸ்ஸை களைஞ்சிட்டோடனே அவனை வணங்குறான், ஏ அதையும் அவர் திறந்துட்டாரு, ட்ரெஸ்ஸையும் அவர் என்ன செஞ்சிட்டாரு, திறந்துட்டாரு. இவருக்கு நம்ம யோசிக்கிறத ஏன் அவன் பேத்த அந்த அவ்வளோ நிர்வாணமாயிக்கிறவன்ல போய் வணங்கிட்டிருக்கிறான்ல எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு உலக பற்றே இல்லாதனால தான் ட்ரெஸ்ஸை களைஞ்சிக்கிறான். ட்ரெஸ் ஒரு உலக பற்று தானே. வெக்கம் ஒரு சைட்ல விடுங்க, நம்ம வெக்கத்துக்கு மட்டும்தான் நான் மறைக்கிறோம், இல்லை வெக்கத்துக்கு மறைச்சுட்டு ஒரு துணியை சுற்றிட்டு போய் வேண்டியதுதான். நம்ம அப்படி செய்யறது இல்லை. அழகா பார்த்து அமௌண்ட்டை கொடுத்து விளங்கிட்டா ஒரு 10-15 செலவழிச்சு ட்ரெஸ் பண்ணி போறோம் அப்படின்னு சொன்னா அழகா இருக்கிற விரும்புறோம். அந்த அடிப்படை ஆசை கூட அவருக்கு என்ன இல்லை. எனவே அவர் துறவி என்ற மைண்ட் செட்டை சைத்னா ஏற்படுத்திக்கிறான். அப்போ அந்த இடத்துல தான் அதனால தான் போய் மார்க்கத்தோட முஸ்லீம்கள்லாம் கூட கொஞ்சம் பேர் பேசினான் அங்கே வணங்குறாங்கன்னு சொன்னா அதுதான் அர்த்தம். அட என்ன அர்த்தம்டா, திறந்துட்டாங்க அவங்க அந்த உலகத்தையே துறந்து விட்டதுனால அவர் துறவி அவரை வணங்கணும் என்ற சிந்தனைக்கு மக்கள் போறாங்க. இஸ்லாம் எப்படி சொல்லுதுண்டா, எந்த அளவுக்கு உலகத்தை ஒருத்தர் துறந்துற அவரை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரம் ஆகணும் வணங்கிட்டா. ஏன்னா அந்த ஆசை இல்லாம இந்த உலகத்துல யாரும் அல்லாஹ் என்ன செய்யல படைக்கல. அவர் வந்து தன்னை ஒன்றில் உண்மையிலே அவர் துறவியா இருக்கலாம், ஆனா மனித இயல்புகளை தாண்டி அப்படி இருக்கிறதுக்கான கஷ்டம் ஒன்று இருக்கு. மறைமுகமா அவர் தவறு செய்யக்கூடியவராக என்ன செய்யலாம் இருக்கலாம் என்றதை புரியணும். உலகப்பற்றின்மை இருக்குது, அது என்னன்னு சொன்னா உலகத்தை புறக்கணிக்கிறது இல்லை, உலகத்தை அளவாக அனுபவிக்கிறது அப்படின்றது இது வேறு. எனவே ரெண்டாவது, முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் மார்க்கத்தை இப்படி பார்த்து தான் பழகிப்பாங்க. மார்க்க பற்று என்பது உலகத்தை புறக்கணிச்சு கடவுளுக்காக சிரமங்கள் பட்டு உலகத்தை விட்டு தூரமாகிறது என்று. இஸ்லாத்துக்கு அவங்க இஸ்லாத்தை அவங்களுக்கு புரிய வைக்கிற டைம்ல நம்ம என்ன சொல்லணும்டா, இல்லை எங்களோட தூதர் என்ன சொல்றாங்கன்னா, நான் தொழுகிறேன், நோன்பு வைக்கிறேன் இரவில், என்ன அதாவது தொழுகிறேன், அதே போல திருமணம் முடித்திருக்கிறேன், திருமணம் முடித்திருக்கிறேன், தூங்குகிறேன், சாப்பிடுகிறேன். இதை புறக்கணிக்கிறது இஸ்லாமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். நீங்க இஸ்லாம மார்க்கத்தை பின்பற்றினீங்கன்னா அன்றாட வாழ்க்கை அழகாக அனுபவிக்கலாம். ஒரு நாளைக்கு 5 நேரம் பள்ளிக்கு என்ன செய்யலாம் போகலாம். அங்கே மார்க்க சைட்லேயே அப்படி இருக்கும், இந்த பக்கத்துலேயே அப்படி இருக்கும், எல்லாம் சேர்த்து தான் இஸ்லாம் என்கின்ற ஒரு பகுதி இருக்கிற இந்த டிஃபரெண்ட்டை அவனுக்கு சொல்லணும், அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும். அவங்களுக்கு அது பெருசு அளவில் விளங்காது, மார்க்க பற்றின்மை அப்படி என்றதை இந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும் விளங்க. உலகத்தை புறக்கணிப்பதல்ல இஸ்லாம், அதை பிதாத் என்று குர்ஆன் என்ன செய்கிறது, இந்த உலகத்தை புறக்கணிக்கக்கூடிய அந்த துறவரத்தை பிதாத்து என்று சொல்கிறது. இது டிஃபரெண்ட் ஆனது. மார்க்க பற்று என்றது என்ன என்றா குர்ஆனும் சுன்னாவும் சொல்றது, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடுகிறது என்பதை இஸ்லாம் என்ன செஞ்சுக்கிறது எங்களுக்கு விளங்கப்படுத்திக்கிறது என்ற செய்தியை அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த துறவரத்தை இந்த மாதிரி விளங்காததனால மற்றவர்கள், அதாவது இந்த மற்றவர்கள் மார்க்கத்தை புறக்கணிப்பது, இந்த உலகத்தை புறக்கணிப்பது தான் என்ன அதாவது மார்க்கம் என்று விளங்கி வச்சுக்கிறான். இஸ்லாத்துல உலகத்தை சரியான முறையில் அனுபவிப்பது என்ன அதாவது மார்க்கப்பற்று அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிற நேரத்தை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள்கிட்ட பொதுவாக எல்லாத்தையும் இந்த சிந்தனை அப்பப்போ வரும். ஒரு சஹாபி சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்ரே நீங்கள் ஜிஹாதுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அங்கே போய் கனிமத்துகள் உங்களுக்கு என்ன செய்யும் கிடைக்கும், சொத்து உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நான் ஆசைப்படுறேன். நான் உடனே அவர் என்ன சொல்றாரு, அல்லாஹ்வை தூதர் இதற்காக நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் இந்த கனிமத்துக்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நியமல் மார் உஸ் நியமல் மால் உஸ்ஸாலிஹ் லில் மார் இஸ்ஸாலிஹ், நல்ல ஒரு மனிதனுக்கு நல்ல சொத்து என்ன அதான் குர்ஆன் அல்லாஹ் ஜிஹாது சொல்ற டைம்ல கூட மகானிம கதீரத்தன் தஹுதுனஹா, நீங்கள் எடுக்கக்கூடிய நிறைய கனிமத்துக்கள் என்ற வார்த்தை அல்லாஹ் என்ன செய்யறான் யூஸ் பண்றான். இப்ப இவைகள் எல்லாம் எங்களுக்கு என்ன காட்டுது அப்படின்னு சொன்னால் இதுதான் என்னது இஸ்லாத்துடைய வழிமுறை. இந்த மன்ஹஜ் வந்து இது சைத்தானிய மன்ஹஜ், இதுல உண்மையிலேயே மார்க்கப்பட்டான்னு கேட்டா வெளிப்படையில மார்க்கப்பட்டுதான், ஆனா சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லைன்னா இப்ப உதாரணம் அவங்களுக்கு உங்கள இருக்கக்கூடிய எல்லோருமே மார்க்கப்பட்டுள்ளவர்களாக மாற விரும்புகிறீர்களா என்று நீங்க முஸ்லீம் அல்லாதவங்கள்ட்ட கேளுங்க, அவங்க ஆமண்டு தான் சொல்லுவாங்க. ஆமண்டா அப்ப எங்க போகணும், துறவி ஆகணும், துறவி ஆகிட்டா புள்ள கிடைக்காது. அப்போ ஒரு 100 வருஷத்துல சனத்தொகை அப்படியே என்ன செஞ்சிடும் அப்படி டவுன் ஆயிரும். இன்னும் ஒழுங்கா கடைபிடிச்சாங்கன்னா இன்னொரு 200 வருஷத்துல கால்வாசி ஆயிரும். அப்புறம் ஒரு 1000 வருஷம் எல்லாம் போகல அந்த மதமே என்ன செய்யாது இருக்காது. இப்படி ஒரு மார்க்கப்பட்டு தேவையான கேளுங்க, அப்படி செய்ய மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் அதை என்ன செய்யறது அதை வச்சுக்கிறேன். டோட்டலா மார்க்கப்பட்டான முஸ்லீம்கள் கல்யாணம் முடிஞ்சிருந்ததா அவர் மார்க்கப்பட்டு இல்லையண்டா இல்லைன்னு அர்த்தமாயிரும். இந்த விளக்கம் நம்மகிட்ட எப்பொழுதுமே என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும். ரைட், அடுத்ததாக என்ன அப்படின்னு சொன்னால் இதுல ஃபமா ரஹா ஹக்க ரியாயத்திகான்றா, அவர்கள் சரியான முறையில் அதை பேணவில்லை. ஒரு நாளும் துறவரம் பேண முடியாத ஒன்று, தனி மனிதனுக்கும் பேண முடியாது, ஒரு நாள் அதை என்ன செஞ்சிருக்கும் இருந்துரும். இதை கிறிஸ்தவர்களை நாம் யூத கிறிஸ்தவர்களை ஜானுக்கும் ஜானுக்கு ஜான் மூலத்துக்கு மூலம் பின்பற்றுவோம் வருது. இதே மாதிரி இந்த சூவித்துவ குரூப் வந்து இந்த ரஹபானியத்தை இந்த துறவரத்தை கொண்டு எங்க சேர்த்துரு, இஸ்லாத்துக்குள்ளே சேர்த்துட்டு, இஸ்லாத்துக்குள்ள சேர்த்தது இந்த துறவரத்துக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிறத நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே அந்த விதத்தை இதுக்குள்ளேயும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பகுதி. அடுத்தது சில சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க,
இந்த வசனம் பாருங்க, அதாவது யார் வராங்கன்னு சொன்னால் இதை இப்னு ஜரீரில் வரக்கூடிய ஒரு இது என்னோட அராத ரிஜாலும் சில சஹாபாக்கள் உதாரணமா உஸ்மான் இப்னு மதூன், அதே போல அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ், இது போல சில இடத்துல அபூ ஹுரைரா என்ன வருது, இவங்கெல்லாம் விரும்பினாங்கன்னேடா அதாவது ஆண்மை நீக்கம் செய்து கொள்ள விரும்பினாங்க. மனதெண்டா அந்த ஆண்மை நீக்கம் செய்யக்கூடாது, ஒரு வலிமிக்க ஒரு ப்ராசஸ் அதை வந்து செஞ்சு ஆண்மை நீக்கம் ஆண்மை தன்மை இல்லாமல் போயிடும். ஆனால் இருப்பாங்க அந்த ஆசை என்ன செஞ்சிடும், இஹ்திசான்னு சொல்றது அது இல்லாமல் போயிடும். இதை செய்து கொள்ள விரும்பினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு மதூன் போய் கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுக்கிறாங்க. அதுக்கு சொல்றது வந்து தபத்துல், அதுக்கு சொல்றது தபத்துல். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொல்லுவாங்க, மரியம் அல் பதூல் அப்படின்வாங்க. மரியம் அல் பதூல், அல்லாஹ் குர்ஆன்ல வதபத்தல் இலைஹி தபதீலா அப்படின்னு சொல்லுவாங்க. வதபத்தல் அப்படின்னால் இறைவன் பக்கம் ஒதுங்கு, இறைவன் பக்கம் இந்த உலகத்தை புறக்கணிச்சு இறைவன் பக்கம் ஒதுங்கிறது அப்படின்னு அர்த்தம். இஸ்லாத்துடைய தபத்துள்ன்றது நம்ம சொல்லிடணும், இப்படிதான் இருக்கணும். இதே மாதிரி அவங்க போன உடனேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபத்துளை தடுத்தப்ப ரஹ்பானி, இந்த நம்ம ரஹ்பானியான்னு சொல்றதும் இதுதான், தபத்துள்ன்னு சொல்றதும் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செஞ்சிட்டா முழுமையாக தடை செய்தார்கள். அவருக்கு மட்டும் உஸ்மான் இப்னு மதூனுக்கு அனுமதி கொடுத்திருந்தால் நிறைய நபி தோழர்கள் ரெடி ஆயிருந்தாங்க ஆண்மை நீக்கம் செய்யணும். அதை ஆண்மை நீக்கம் செய்யறதுக்கு இப்பாத்துக்கு என்ன சம்பந்தம்னா, அதை செஞ்சிட்டா திருமணம் கேன்சல் ஆயிடும், புள்ள சப்ஜெக்ட் இல்லை, டோட்டல் பள்ளியோட என்ன செஞ்சிடலாம், உட்காந்துடலாம், இபாதத்து வாழ்க்கை அப்படி அந்த இபாதத்து சுஜூது விக்கிறது குரான்னு இருந்துடலாம், அதுக்கு தான் ட்ரை பண்ணா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்தார்கள், தடை செய்தார்கள் அப்படி என்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அதாவது அல்லாஹு தஆலா அதோட குர்ஆன் வசனம் இருக்கிறான் எப்படி, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா துஹர்ரிமு, ஹராமாக்கிக் கொள்ள வேண்டாம், தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியவைகளை நீங்கள் ஹராமாக்கிக் கொள்ள வேண்டாம், வலா தஅதது, வரம்பு மீற வேண்டாம், வரம்பு மீற வேண்டாம், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஹ்ததீன், வரம்பு மீறுகின்றவர்களை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான். சூரா மாயிதா 87. இப்படி ஒரு ஆன்மீகத்தை இஸ்லாத்தை தவிர வேறு எதுவும் சொல்லிடுமா, திருமணம் முடிக்காம ஆன்மீக நீக்கம் செய்து கொள்கின்றவர்கள் வரம்பு மீறுகின்றவர்கள். வரம்பு மீறுதலான செயல்பாடு அல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு மாத்தமா போறது, அல்லாஹ்வுடைய அந்த தய்யிபாத்துகளை நலவுகளை அவர்களை ஹராமாக்கிக் கொள்வது என்ற கண்டிப்பு வசனம் என்ன செய்து இறங்குது, இதுதான் இஸ்லாத்துடைய சிஸ்டம். அப்ப இந்த வசனம் லா, அதாவது லா துஹர்ரிமு தய்யிபாத், எந்த அளவுக்கு இஸ்லாம் தடை செஞ்சீங்கடா, ஒரு மனிதனுக்கு ஒரு நல்ல விஷயம் பிடிக்குது, அந்த நல்ல விஷயம் பிடிக்குது என்றதுக்கு இருந்து நமக்கு விருப்பம் இல்லை தவிர்த்து கொண்டா பிழை இல்லை, பக்கத்தில் ஒருத்தர் விரும்புகிறார் இல்லை அவருக்காக வேண்டி வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம அதை தவிர்ப்பது இஸ்லாம் தடை செய்யுது. அல்லாஹு தஆலா சொல்றான் என்ன, லிமா துஹர்ரிம் மா அஹல்லல்லாஹு லக் தபதகை மர்தாத அஸ்வாஜி, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை மனைவார்கிட்ட திருப்திக்காக ஏன் நீங்க என்ன செய்றீங்க ஹராமாக்குறீங்கன்னு கேட்கிறான். ஹலால விடலாம், பிழை இல்லை, ரசூலா உடம்ப விட்டு தான் இருக்கிறான், ஹலால் தான் விட்டு தான் இருக்கிறாங்க, பிழையெல்லாம் இல்லை. ஆனால் ஹலா அந்த அந்த வந்து அதை வந்து ஒரு ஹராமாக்கி கொள்றது எங்கே அப்படி, அதாவது எதுக்காக வேண்டி, இன்னொரு ஆள்கிட்ட திருப்திக்காக வேண்டி முழுசா ஒரு இடத்துல தின்னாமிக்கிறது வேறு, அவர் அளவு வாழ்க்கை ஃபுல்லாக நான் அதை தின்ன மாட்டேன், அவர் விரும்ப மாட்டார், அவர் விரும்ப மாட்டாருக்கா நீ தின்னாமலாம் வைக்கக்கூடாது, இந்த மாதிரி சிஸ்டத்தை எனது கொண்டு வரது பிழை. அதனால தான் இமாம் அஹ்மத் ஷலத் இப்னு சீரியன் நினைக்கிறேன் எனது அந்த அல் பத்னுல்லதி லா யுஹிப்புல் ஹல்வா பத்னுன் காபிர்ன்றாரு, இனிப்பை விரும்பாத வயிறு வந்து காபிரான வயிறு அப்படின்னு விளங்கிட்டா, இனிப்பை விரும்பாத வயிறு காபிரான வயிறு அப்படின்னா அல்லாஹ்வுடைய நியமத்தை நிராகரித்த வயிறு. ரசூ கான யுஹிப்புல் ஹல்வா, ரசூலாங்க இனிப்பை விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள், எந்த வயிறு வந்து இனிப்பை விரும்பவில்லையோ அது காபிரான வயிறு என்னது யாரு, அதாவது இப்னு சீரன் அல்லது அதாவது ஆமாஷன் நினைக்கிறேன், ரெண்டு பேரும் ஒருத்தர் சொல்றதா வருது. அப்போ இதெல்லாம் அவங்களோட புரிதல் ஒன்றைக்கு, இது அவர் வந்து ஒரு இதாக சொன்னது விளக்கத்துக்கு, ஆனா அவங்களோட புரிதல் இருந்துச்சு என்ன, மார்க்கம் என்றது இப்படிதான் இருக்கணும், அல்லாஹ் தஆலா யாத்தி தான்றான், சாதாரண வசனம் இல்லை, யாத்தி தான்றா வரம்பு மீறு, அல்லாஹ்வுடைய எல்லையை மீறுதல் என்று சொல்றான் இது, அதாவது ஹலால ஹராமாக்கி கொள்றது. இப்னு அப்பாஸ் ரலி இல்லாம ஒரு சிவப்பான ஒரு சேட்டை போட்டுக்கிட்டு ஹவாரிஜியோட பேசுறதுக்கு போறான், ஒரு சிவந்த ஒரு ட்ரெஸ் போட்டு, அப்போ சிவப்பு போட்டுக்கிறீங்க இது ஹராமே அப்படின்னு சொல்லி ஹவாரிஜியில் கேட்டுன்னு ஒரு சொன்னார, அல்லாஹு தாலா தன் அடியார்களுக்கு வெளியிருக்க வெளியாக்கி இருக்கக்கூடிய அலங்காரத்தை ஹராமாக்குகின்றவர்கள் யார் என்ற குர்ஆன் வசனம் தெரிஞ்சாங்க, இப்னு அப்பாஸ் ரலி இல்லாம ஓதி காட்டினாங்கன்னு என்ன செய்து நம்ம பார்க்கணும். எனவே இது ஒரு மிக முக்கியமான விஷயம், சஹாபாக்கள் இப்படி அனுமதி கேட்ட நேரத்தில் இது தடை செய்யப்பட்டது, இந்த துறவரம் என்றது வந்து என்ன தடை செய்யப்பட்டது என்பதை நம்ம மார்க்கத்தில் என்ன செய்கிறோம் தெரிஞ்சுக்கொள்கிறோம். ரைட், இப்போ அதுக்கு அடுத்ததாக இந்த துறவர விஷயத்தில் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துறவரம் என்கின்ற பகுதியை எந்தெந்த வகையிலெல்லாம் கண்டிச்சிக்கிறாங்க அப்படின்றதுக்கு சின்ன 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 விஷயங்கள், சின்ன 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 விஷயங்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். சின்ன சின்ன விஷயங்கள்னா என்ன, இப்ப இதுல வந்து உலகப்பற்றின்மை இருக்கிறது விளங்குது, சஹாபாக்கள் அதை தவிர்த்து கொள்ளணும் என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க
கண்டிக்கிறாங்க. சிறிய சிறிய விஷயங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைகளை வழிகாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்த மக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக அதுல அவங்க எவ்வளவு கவனமா இருந்திருப்பாங்க அதுக்கு பின்னாலேன்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம். அது என்ன அப்படின்னா துன்பங்களில் அளவுக்கு மீறி கவலைப்படுதல். துன்பங்களில் அளவுக்கு மீறி கவலைப்படுதல் என்ற ஒன்று இருக்கு. இந்த துன்பங்கள்ல அளவுக்கு மீறி கவலைப்படுதல் அப்படி என்ற பகுதியும் துன்பங்களில் கவலைப்படாமலே இருத்தல் இந்த ஒரு பகுதி இருக்கு. இதை என்ன எடுத்து பாருங்க. இதுல உலகப்பற்றின்மை வரும். இந்த உலகப்பற்றும் வரும் பற்றின்மையும் வரும். அதை நம்ம உணர்றதில்லை. அதுல இஸ்லாம் சொல்லுகிற சட்டங்கள் எல்லாம் துறவரம் என்றது எவ்வளவு கூடாதுன்றதை புரிஞ்சு கொள்ற இன்னொரு கோணம். இப்போ உதாரணமா ரெண்டு பேருக்கு இடையில பகமை வருது. ரெண்டு பேருக்கு இடையில பகமை வந்தா உண்மையிலே உலகப்பற்றின்மை அப்படின்றது என்ன அடுத்த செகண்டே பேசிடும். அப்பதான் நம்ம உலகத்துக்காக வாழல அல்லாஹ்வுக்காக என்ன செய்யறோம் வாழ்றோன்னு அர்த்தம். ரெண்டு பேருக்கு எல்லாம் சண்டை வந்துட்டு வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு பேசி எனக்கு இந்த உலகமே முக்கியம் இல்லை மருமதான் முக்கியம் இல்லை. அங்கே இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா மூணு நாள் நீ பயக்கலான்றது. மூணு நாள் பயக்கலாம், உனக்கு உலகாசை இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம், கோபம் இருக்கலாம், குரோதம் இருக்கலாம். எத்தனை நாளைக்கு? மூணு நாளைக்கு இருக்கலாம். ஒருத்தன் வந்து ஒரு அநியாயத்தை செஞ்சிட்டான், செஞ்ச உடனே அடுத்த நாள் சலான் சொல்லுங்கன்னு சொன்னா வலது கண்ணத்துக்கு ஒருத்தர் அடிக்கிறாரு, இந்த கண்ணத்தையும் சேர்த்து காட்டுங்க அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் வந்து உலகப்பட்டின்மை தான். உனக்கு ரோசம் வரக்கூடாது, உனக்கு கோபம் வரக்கூடாது. ரோசமும் கோபம் எப்போ வராமல் இருக்குமெண்டா இந்த உலகத்தில் உனக்கு ஆசையே இல்லை, பழி வாங்கணும்ன்ற சிந்தனையே இல்லைனா தான் இஸ்லாம் விமர்சிக்கப்படக்கூடிய கோணத்தில் இந்த கோணம் உண்டு. எந்த கோணம்? இந்த உலகத்தில் பழி எடுக்கிறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது, அதே போல் என்னது கவலைப்படுறது, கோபப்படுறது, இந்த பகுதிகளை இஸ்லாம் அனுமதிச்சு வச்சு. உலகப்பற்றின்மையை மார்க்கமாக்கி அதுதான் துறவரம், அதுதான் லட்சியம் என்று வைக்கிற மார்க்கத்தில் அது எல்லாமே தடு. நீங்கள் அவங்களோட பயான்கள் எல்லாம் கேளுங்க, முஸ்லீம் அல்லாத சகோதரருடைய உரைகள் எல்லாம் கேட்டு பாருங்க. அதில் எங்கேயாவது பகமை அப்படின்றத ஆதரிப்பாங்களான்னு பாருங்க, ஆதரிக்க மாட்டாங்க. அதுக்காக அவங்க நல்லவங்க எல்லாமே நல்ல கொள்கையை சொல்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை, சாத்தியமே இல்லை. சாத்தியம் அநியாயம் செஞ்சவனுக்கு நீங்க மூணு நாள் கூட கோவிக்க கூடாதுன்னு ஒரு சட்டத்தை எப்படி போடுவீங்க? ஒத்தவங்க உங்களுக்கு ஏசிட்டான், அவன் கெட்டவனேன்னுட்டான், அவனை கண்டு சிரிச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி எத்தனை நாள் சொல்லுவேன்? மூணு நாளைக்கு பகமே வச்சுக்கிடலாம். அதனால சொல்றான் ரசூல் லா யஹ்ஜுர் ஃபௌக அஹாவு ஃபௌக தரா, மூணு நாட்களுக்கு மேலே இருக்கக்கூடாது. மூணு நாட்களுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது? இவங்க மூணு நாள் வரைக்கும் பகைக்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து மூணு நாளைக்கு அப்புறம் ஒரு சகோதரனை சந்திக்கிறார். அப்போ அந்த மூணு நாள் என்ன நடந்திக்கும்? அவரோட கோபப்பட்டிருப்பாரு, அவரோட வெறுத்திருப்பாரு, என்னடா இப்படி செஞ்சிட்டாருன்னு இருப்பாரு, அங்கே புறக்கணி சலான் சொல்லாமல் என்ன செஞ்சிருப்பாரு, பேத்திருப்பாரு. மூணு நாளைக்கு பிறகு இப்போ என்ன செய்யணும்? செய்கிற தவறை பொறுத்து. ஒரு கோடியை அடிச்சுட்டு போயிட்டார், மூணு நாளைக்கு பிறகு சகோதரனை சந்தித்தேன் மோனக்கா பண்ணி அஸ்ஸலாமு அலைக்கும் நாளைக்கு சாப்பாடு வச்சுக்கிறேன் வாங்கன்னு சொல்லுங்கன்ட்டு ஒரு மார்க்கம் சொல்லுமா இருந்தால் அது மார்க்கமே அல்ல, அது துறவரம். அதுவும் என்ன துறவரம்? என்ன? ஒரு கோடியை கணக்கெடுக்காத, ஒரு கோடியை கணக்கெடுக்காத. சகோதரன் தான் முக்கியம், அவனும் மனிதன் நீனும் மனிதன். நாளைக்கு எல்லாரும் மண்ணுக்கு கீழே தான் என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம் அப்படின்னு. இது இது அதாவது எல்லாரும் என்ன நினைக்கிறா மண்ணு கீழே போக போகிறோம்னு பேசினவன் எல்லாரும் என்னது மார்க்கப்பட்டுள்ளோன்னு நினைக்கிறான். மண்ணு கீழே போகிறதுக்கு பல காரணம் இருக்கு. ஒன்று உலகப்பற்று ஒரு காரணம், கடன் நெருக்கடி மண்ணு கீழே பேத்துவான் மணிக்கிட்டா அது உலகப்பற்றால போகிறது. அதே போல் வாழ்க்கையினுடைய பிரச்சனை ஃபேஸ் பண்ண இல்லாது தற்கொலை செஞ்சிடுறது அது மண்ணு கீழே போகிறதான். எனவே இந்த பிரயோசனம் இல்லை உலகத்தில் மார்க்கப்பட்ட அர்த்தம் இல்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த மாதிரி கட்டமாக இருந்தால் சலாம் சொல்லாமல் இருக்காது. அவர் முஸ்லீம், நீ முஸ்லீம், அவன் சலாம் சொன்னால் பதில் சொல்லிடு, நீ நம்ம சொல்லு. அதுக்கு மேலே நீ என்ன செய்யலாம்? பாய்ச்சிக்கிட்டு இருக்கலாம். இப்போ உதாரணம் யாரை நம்ம சொன்னோம்? வஹ்ஷி. வஹ்ஷி வந்து யாரை கொண்டது? ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அப்போ ரசூலாங்க என்ன என்னது? லவ் கையப்த வஜிஹக்க அண்ணா, எங்களை விட்டு ஒதுங்கி இருக்கலாமே, முகம் முகத்தை காட்டாமல் ஒதுங்கி இருக்கலாமே என்றான். இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, சலாத்தையும் சொல்கிறாங்க, ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எதை ஏற்றுக்கலை? அவர் முன்னால் வார்த்தை ரசூலாக விரும்பலை. அப்போ ஒரு முஸ்லீமாக இருந்தும் தூரமாக இருங்கன்ட்டு அவர் சொல்லலாம். எனவே அப்படி அநியாயம் செஞ்ச ஒரு மனப்பகமே இஸ்லாம் அல்லாஹ்வுடைய, இப்போ அவங்க என்ன பார்ப்பாங்கடா, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தும் இது மன்னிக்கிற அந்த பண்பு உண்டு அவருக்கு இல்லையே அப்படின்னு சொன்ன. அவருக்கு மன்னிக்கிற பண்பு கூட இருந்திருக்கே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையும் கூட சமுதாயத்துக்கு ஒரு வழிமுறை ரசூலாக காட்டிட்டு போகிறாங்க. இந்த லெவலுக்கெல்லாம் வந்தவங்களுக்கு வலிமா கொடுக்கணுன்ற அவசியம்லாம் என்னது இல்லை. அப்படின்னு அவனோட திருமண பந்தம் வச்சு ஒன்றுக்குள்ளே உண்டாயிருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, அடிச்சிடுறது, ஏமாத்திடுறது, செக்ரெட்டன் ஆயிடுறது, மூணு நாளை கூட பேசாது. அந்த ஹதீஸ் கூட அவருக்கு தெரியாது. உடனே கொள்ளை அடிக்கப்படாத ஹதீஸ் அவருக்கு தெரியாதா? விளங்கிட்டா கொள்ளை அடிக்கிற ஹதீஸ் அவருக்கு தெரியுது, அவருக்கு அந்த ஹதீஸ் தெரியாதா? பகமையை நிர்வகிக்கிறதும் உலகப்பற்றின்மை என்றதான் இஸ்லாமிய முறையில் அணுகிறதுக்கான ஆதாரம். இல்லைன்னா துறவரம், இல்லைன்னா துறவரம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இது முக்கியமான விஷயம். இந்த இடத்துல டோட்டலாக புறக்கணிக்க சொல்லி தான், டோட்டலாக மன்னிக்க சொல்லியா மற்ற மதம் சொல்லும், மற்ற மதம் இதை சொல்லு டோட்டலாக மன்னிக்க சொல்லி, சாத்தியமும் இல்லை, மன்னிக்க போகிறதும் இல்லை. ஒரு கண்ணத்தை அரைஞ்சி பாருங்களேன், விளங்கிட்டு உலகத்தில் எவனா அடுத்த கண்ணத்தை கொடுப்பானாங்க, ஒன்றில் ஓடுவான் சரியா, அல்லது திருப்பி அடிப்பான்.
ரெண்டு லோண்டு நடக்கணும், அடுத்த கண்ணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவனை நம்ம மாசாலான்னு பாராட்ட வாய்ப்பு இருக்கு, நம்மளோட சேர்த்துக்கல மாட்டோம். குடும்ப வாழ்க்கையில நம்ம மருமகனை எடுத்துக்கலன்னு அது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வந்து சுவரா நம்ம அதை நினைப்போம். அது கூட நமக்கு என்ன செய்யல விளங்குது இல்ல, அதை ஒரு இதை நினைக்கிறோம். இது அதாவது மிக முக்கியமான கவலை. 4 மாசம் 10 நாள் கவலை படுகன்னு சொல்லுது இஸ்லாம். யாருக்கு? மனைவிக்கு. 4 மாசம் 10 நாள் நீங்க அவளை படணும். அப்போ கணவன் இழந்ததுக்கு கவலைப்பட வேண்டும் என்று ஏன் சொல்லுது அப்படின்னு சொன்னா, அது ஒரு சட்டமா இஸ்லாம் வைக்குது. அந்த சட்டத்தை எப்படி வைக்கல, மற்ற மதங்கள் இந்த கண்ணாலான இந்த கல் என்னது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற அடிப்படையில் வைக்கல. அதுல என்ன வைக்கிற, நீ கர்ப்பிணியா இருந்து புள்ள பிறந்துட்டுன்னு சொன்னா இதா முடிஞ்சது. கர்ப்பிணியா இருந்து புள்ள பிறந்துட்டா இதா முடிஞ்சது. அதுக்கு நீ அது அஞ்சு அது ஒரு 5 நாள்ல நடந்தாலும் சரி நீ என்ன செய்யலாம், அந்த நிஃபாஸ் முடிஞ்ச ஒரு அடுத்த திருமணத்துக்கு தயாராகலாம் அப்படி சொல்லி இந்த அடிப்படையில விற்கல. அதே நேரம் 4 மாசம் 10 நாள் கணவன் இழந்ததுக்கு கவலைப்படு. கணவன் இழந்ததுக்கு கவலைப்படுதல் உலகப்பட்டா இல்லையா? உலகப்பட்டதா? உலகப்பட்ட மார்க்கம் ஆக்குது. இதனால கவலைகள்ல துன்பங்கள்ல சோகங்கள்ல இஸ்லாம் என்ன செய்யுது, அதை கடைபிடித்தல் என்பது உலகப்பட்டோடு உள்ளது. இதை மனித இயல்புகளுக்கு தாண்ட வேணாம். உம்மு ஹபீபா ரழியல்லாஹுன்ஹா அபு சுஃபியானுடைய மரண செய்தி வருது. மரண செய்தி வந்த உடனே அவங்க 3 நாள் என்ன செய்யறான், கவலைப்படுறான். அபு சுஃபியானாரே தந்தை, கணவனுக்கு தான் 4 மாசம் 10 நாள், தந்தைக்கு 3 நாள் கவலைப்படலாம். ஒரு மனுஷன் கவலைப்படுறதும் பகைக்கிறதும் எத்தனை, 3 நாள். 3 நாள் வரை கவலைப்படுறான். 3-ஆம் நாளுக்கு அப்புறம் அவங்க என்ன செய்யறாங்கன்னு ஒரு வாசனை எடுத்து பூசிக்கிறான். பூசிட்டு சொல்றாங்க, கணவன் அல்லாதவருக்கு 3 நாளைக்கு மேல என்ன செய்யக்கூடாது, நம்ம கவலை வெளிப்படுத்தக்கூடாது. இதுல என்ன செய்தி, 3 நாள் கவலையை வெளிப்படுத்தலாம், வெளிப்படுத்துறதுக்கு மார்க்கம் என்ன செய்யுது, அனுமதிக்குது. உண்மையிலேயே ஒரு இறப்புக்கு கவலையை வெளிப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறது உலகப்பட்டா இல்லையா? இதெல்லாம் சஹாபாக்கள் அப்பப்ப கேட்டாங்க. தந்த பிள்ளைகள் மரணிச்சாங்க, ஒரு புள்ள மரணிச்சோன்னு அழுதாங்க, இப்ராஹிம் மரணிச்சோன்னு அழுதோடனே யார் கேட்டா, அப்துல் ரஹ்மான் பின் முக்கிய நபி தோழர் இருக்கீங்க, அல்லாஹ் தூர நீங்க அழுகிறீங்களா? அது உலகப்பட்டு தானே, அல்லாஹ்வின் தூர நீங்க அழுகிறீங்களா? ரசூலுல்லாஹி சொன்ன ஹாதிஹி ரஹ்மா, இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். ஜஅலஹு அல்லாஹு ஃபீ குலூபி இபாதிஹி, அல்லாஹ் தனது அடியார்களுடைய உள்ளத்திலே ஆக்கி இருக்கிறான் என்றான். குர்ஆன்ல என்ன வருது, என்னது, வஜஅல்னா ஃபீ குலூபி அல்லதீன தபஉஹு ரஃபதன் வ ரஹ்மதன், அவரை பின்பற்றியோடைய உள்ளத்திலே கருணை அல்லாஹ் தஆலா ஆக்கினான் அப்படின்றான். ரஹ்பானியத் வரக்கூடாது, ரஹ்பானியத்துக்கு எதிரானதுதான் இது. எனவே உலகப்பட்ட ரசூலாங்க ஒவ்வொரு இடத்திலையும் ரசூலாங்க வெளிப்படுத்திக்கிறான். துன்பம் பகமைய பாராட்டுறது, பகமை பாராட்டுறதுன்னா அளவாக முறையாக பகமை பாராட்டுறதும் அந்த பகமையை நிர்வகிக்கிறதும் அதுல உள்ளது, அதுல உள்ளது. அதே போல இந்த ரஹ்பானியத்துல உள்ள இன்னொரு கோணத்தை பாருங்க, பாருங்க, இது அதாவது துன்பத்தை வெளிப்படுத்துதல், கவலையை வெளிப்படுத்துதல், பகமையை வெளிப்படுத்துதல், அதை வந்து அளவா வெளிப்படுத்துறது. 3வது, குற்றவியல் சட்டங்கள்ல பழி வாங்குறது. குற்றவியல் சட்டங்களில் பழி வாங்குறது துறவரத்துக்கு எதிரானது. அதனால தான் மற்ற மதத்தில் உள்ள என்ன கேள்வி கேட்பாடா, மன்னிச்சு விடலாமே, மன்னிச்சு விட, மன்னிக்கிறதானே மார்க்கம், மன்னிக்கிறதானே மார்க்கம். அவங்க என்ன வழங்கி வச்சுக்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறது தான் மார்க்கம், எல்லாத்தையும் கருணையாக நடக்கிறது தான் மார்க்கம் என்று விளங்கி வைக்கிறதே துறவரம். எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறது சொல்றதுக்கு அழகாக இருக்கும், எல்லாத்தையும் என்னது அதாவது இறக்கமாக சொல்றதுக்கு அழகாக இருக்கும், முழுசாக சாத்தியமே இல்லை. அதனால தான் என்ன மாடு இருக்க வேணான்றான், மிருகங்களை கொல்லாது என்றான், என்ன வெஜிடேரியன் என்னது தாவர உண்ணி தாவரங்களை மட்டும் சாப்பிடுவான்றா, இதெல்லாம் இதில் வந்து சேருது. இந்த உலகத்தை புறக்கணித்தல வந்து உயிர்களை கொல்லாது சாத்தியமே இல்லை. இஸ்லாம் சொல்லி நீ அறுத்து என்ன செய்யலாம், சாப்பிடலாம், அங்கே நீ அறுக்கிற டைம்ல என்னது சரியான முறையில் நடந்துங்க. துறவரத்துக்கு எதிரானது உலகத்தை புறக்கணித்தல் என்ற பாபு ஒரு இடத்துல மட்டும் வராது, எல்லா இடத்துலையும் வரும். அங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், இது தனியான சைத்தானிய மனுஜன்றதுனால முஸ்லீம் அல்லாதவர் முரம்படுறதை பார்க்கலாம். அந்த இடத்துல எல்லாம் துறவர லிஸ்ட்டுக்குள்ளே வரும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, உலகத்தை டோட்டலாக எல்லா செக்ஷனையும் புறக்கணிக்கிறதான் அவங்க, இதை துறவரம் பண்ணி நினைக்கல, ஆனால் துறவரத்துடைய பாபால் தான் அது என்ன செய்யும் வரும், உலக பற்று இன்மை அப்படி இடத்த முழுசாக கொண்டு வந்து வைக்கிறது. அதுதான் அந்த இடத்துல வார்த்தை பார்க்குறோம். அப்போ இஸ்லாம் குற்றவியல் சட்டத்தில் வருது. குற்றவியல் சட்டத்தை என்ன சொல்லுது, அதாவது கொலைக்கு கொலை, பல்லுக்கு பல்லு, கைக்கு கை, இந்த மாதிரி என்ன செய்யுங்க, நீங்கள் அதாவது அதை கண்ணுக்கு கண், இதுக்கு நீங்கள் காதுக்கு காது, மூக்குக்கு மூக்கு, பழி வாங்குங்க. குர்ஆன் வேத புத்தகத்தில் பழி வாங்குங்க என்ன செய்யுது சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா, கவலைப்படுறான். குர்ஆனுடைய வேத புத்தகத்தில் பழி வாங்க சொல்லப்படுதுன்னு கவலைப்படுறான். அல்லாஹ் சொல்லிட்டு யாராவது தன் சகோதரனை மன்னித்து விட்டால் அது சிறந்தது, அந்த வழியையும் கொடுக்குறான், மன்னிக்கிறது சிறந்தன்னு கொடுக்குறான். மன்னிக்கிறது மட்டும்தான் மார்க்கம் என்று சொல்லலை, மன்னிக்கிற மட்டும்தான் மார்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆன் வந்து என்ன செய்யலை சொல்லலை. அப்போ அதுலேருந்து என்ன விளங்குது, துறவரம் என்ற பகுதியை வந்து இஸ்லாம் எல்லா விஷயத்தையும், ஸோ இஸ்லாமிய வாழ்க்கையை நம்ம எடுத்த மாட்டா, இறை திருப்திய இலக்காக கொண்ட மார்க்கம். இறை திருப்தி என்பது அவன் படைச்ச உலகத்தை புறக்கணிக்கிறது அல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். எனவே இதுல துறவரம் வர இன்னொரு பகுதியை பாருங்க, இபாதத்து. இபாதத்துல இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால்,
துறவரத்துக்கு எதிரான சிந்தனைகளை கொண்டு வந்து கொண்டே இருக்கு. சின்ன சின்னதுலேருந்து வரும் இபாதத்துடைய வணக்க வழிபாட்டு இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதெல்லாம் அதுக்குள்ள அடங்கும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அதில் வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் தொழுகின்றிருக்கிறேன், தொழுகை நீட்ட நம்முடைய தொழுகைக்குள் என்ன செய்வேன் போவேன், குழந்தையுடைய சவுண்ட் என்ன செய்யும் எனக்கு கேட்கும், உடனே அத்த ஜவ் சுஃபியா நான் சுருக்கிக் கொள்வேன், நான் அதை சுருக்கிக் கொள்வேன் அந்த தாய் குழந்தையில ஏற்படக்கூடிய பதட்டத்தின் காரணமாக அப்படின்னு. அப்போ என்ன அடுத்த சலாம் கொடுத்தோடனே ரசூல் நாங்கள் என்ன செஞ்சுக்கணும், நம்மளுடைய இமாமங்களை மைக்கை எடுத்து போட்டு என்ன குழந்தைகளை இனி பள்ளிக்கு கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யுங்க எடுங்க என்ன இது ஆபத்து, அதுக்கப்புறம் அவனை அனுப்பிடுறது, அனுப்பி அதுக்கப்புறம் 14 வயசு பிறகு இளைஞர்கள் தொலை வருவதில்லை, நீ தானே குழந்தைகளை அனுப்பினேன் திருப்பி எப்படி அவன் வருவா 14 வயசில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வருவதில்லைன்னு சொல்கிறது. அவன் சின்னத்துலேருந்தே விட்டுறிக்க கொஞ்சம் சபர் செஞ்சிக்க முடிஞ்சுது, அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பழகி இருப்பான், அப்போ திருப்பி அனுப்பிவிடுறது அவனை. இது வந்து உலகப்பட்டின்மை. இதையே நீங்கள் மற்ற அதாவது அமைதியாக வணக்கம் செய்கிற இடங்களில் குழந்தைகளை கத்த விடுவாங்களோ கூட மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் அப்படி இருக்காது. இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த வீட்டு எந்த பள்ளி வாயில்களில் குழந்தைகளுடைய ஓட்டங்களும் அதுவும் இது இருக்கும் அந்த அந்த குழந்தைகளை எதிர்காலம் என்ன செய்யுது அந்த அந்த இடத்துல அவங்க வளர போகிறாங்கன்ட்டு சம்மந்தமே இல்லாமல் வயசாளிகள் மட்டும்தான் முன் சப்ளை ரெண்டு சப்ளை உட்காந்துருக்கீங்க அதோட அந்த ஜென்ரேஷன் அழிய போகுதுன்னு அர்த்தம் எடுத்து புரிஞ்சுக்கொள்ளணும். இதுவும் உலகப்பட்டின்மை. குழந்தைய ரசூலாக தூக்கி வச்சுட்டு என்ன செய்கிறாங்க தொழுகிறாங்க, களத்தில் வச்சுட்டு தொழுகிறாங்க, சுஜூத்தில் வாகனம் மிம்பர்லேருந்து இறங்கி குழந்தைய எடுத்துக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுதான் ஃபமன் ரஹிபா அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, இந்த வழிமுறையோடு தான் இஸ்லாம் என்ன செஞ்சு இருக்கு. நம்மளை சில மக்கள் தொழுது கொண்டிருக்கையில் புள்ள அங்கே வருதுன்னு இவன் ஃபித்னாக்குள்ளாயிடுறான் பண்ணிட்டான், எப்படி இன்றை இவன் தொழுகையை முறிச்சிருவான் போலேங்க சரியா அப்படின்ட்டு முழு மனைவி குடும்பம் எல்லாத்தையும் கொஞ்சம் மார்க்க பற்றையில் என்னதுக்கு இந்த புள்ள இங்கே வந்ததுக்காக வேண்டி அதுக்கு இழுத்து வீசின பாட்டியெல்லாம் என்ன செய்திருக்கு. அப்போ இதெல்லாம் மார்க்கப்பட்டா இல்லை அந்த புள்ள வந்துச்சுன்னா அழகான முறையில் எடுத்து வச்சுக்கிறது அல்லது முன்னால் வைக்க அந்த புள்ள தன்னோடு சேர்ந்து சுஜூத் செய்கிறத விரும்புறது இது இஸ்லாம். இது என்ன வசுவாசம் உண்டுக்கு இருந்து கழியுமானா முதலாம் நினைவாருது, அப்போ நம்மளோட தொழுகை முறிஞ்சிருமே மீட்டணுமே இந்த வசுவாசத்தோட தொழுகை பாத்தியில் ஆகிடுது. இந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புள்ள கொண்டு வரப்படுது, ரசூல் 5 நேரம் தொழுவிக்க வேண்டியவர், மார்க்கப்பட்டுல தலைவர் மடியில் வச்சு உடனே மூத்தர் மேஞ்சிட்டு ஒன்றுக்கு போயிட்டு வைக்கிறாங்க, ஒன்றுக்கு போயிட்டு எதில் மடியில் ரசூல் அவங்க ரசூலாங்க அப்படி என்ன செஞ்சிருக்கணும் பிள்ளையை கொடுத்துட்டு அவங்கள போன ஒரு அபூபக்கர் இல்லாட்டும் இது கூட பிள்ளைகளை வந்து செக் பண்ணிவிடுங்க வழங்கிட்டா அப்படின்னு ஏதாவது சொல்லணும் இல்லையா, ஒன்றுக்கு ரெண்டுக்கு போகிற விஷயத்தை பார்த்து எடுங்கன்னு பாருங்க முடிஞ்சு போயிடும். அப்போ தொழுவிக்க வேற போகணும், இருக்கிறது ஒரே ஒரு ட்ரெஸ் தான் சரியா. இந்த மாதிரி ரசூலாங்க நடந்து கொண்ட மாதிரி இருக்குதா, ரசூலாங்க எந்த வார்த்தையுமே சொல்லலை சுபான், தண்ணியை கொஞ்சம் கொண்டு வாங்க என்று தெளித்து அதை கழிவிட்டார்கள். அதை இஸ்லாமிய அறிஞர்கள் ஃபிக்குகளை கொண்டு வந்து சேர்த்து குழந்தை உண்டுக்கு இருந்தால் சுத்தமாக அசுத்தமான லிஸ்ட்டில் கொண்டு வந்து சேர்த்தியா, இது மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கப்பட்ட அதாவது மார்க்கத்தை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது. இதுல இருந்து அசிங்கப்படுறது அது செய்யறது இது செய்யற ஒரு பகுதியே இங்க சொல்லப்படல. இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா இபாதத்து வணக்க வழிபாடுகள்ல உட்பட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலக பற்றின்மைக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க பார்க்கிறோம். ஜுஹுத் என்று ஒன்று இருக்குது, ஜுஹுத் உலக பற்றின்மை என்று நம்ம பேசுவோம். அந்த இது உலக பற்றின்மை எப்படி வழங்கணும்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன ஆசையான சாப்பிடுதை சாப்பிடுதல் அதே நேரம் அளவுக்கு மீறி போகாமல் இருக்க அதுக்குத்தான் ஜுகுதே தவிர மற்றபடி எதுவுமே என்னது ஜுகுத் அல்ல. இது வந்து ரஹ்பானியத்து, நிறைய பேர் ஜுகுத ரஹ்பானியத்தோட மிக்ஸ் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி சிந்தனை என்ன செய்ய வேண்டாம், உங்களோட மனைவியோட இணைந்து கொண்டு மார்க்கத்தை செய்ய விடாது, உங்களோட குழந்தைகளோட இணைந்து கொண்டு மார்க்கத்தை செய்ய விடாது, உங்களுடைய குடும்பத்தோட இணைஞ்சு கொண்டு மார்க்கத்தை செய்ய விடாது. என்ன சொல்லுமெண்டா விட்டு வெளியே போயிடணும், விட்டு வெளியே போயிடணும், பிள்ளைகளை எப்படியா விட்டு ஒதுக்கிடணும், எங்கேயா எழுத்திக்காப்பில் இருந்தால் தான் நம்ம என்ன செய்யலாம் இபாதத் செய்யலாம்னு அங்கே போய் மோதினோட கைச்சிருக்கிறது விளங்கிட்டா. இப்படி ஏதாவது உண்டு என்ன அதாவது எங்கிருந்தாவது எங்கே வெளியே பேத்துடலாம்னு அங்கே போகிறோம், அதை இதே தூக்கிட்டு தானே போகிறது மொபைலையும் தூக்கிட்டு தான் அங்கே போகிறது, அது முழு ஊரும் வந்ததுக்கு சமமே அங்கே விளங்கிட்டா. இந்த மாதிரி உள்ள செய்திகளை பார்க்குறோம். இது அப்படி உண்டே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில இடங்களில் அந்த மார்க்கத்தை சொல்லிக்கிறாங்க. அதே அதிலையும் சுபஹானல்லாஹ் அந்த இபாதத்துக்குள்ளேயும் இஸ்லாம் வந்து அதில் கவனமாகிறதுக்கு ஆதாரம் ஏத்திகாஃபில் இஸ்லாம் பேசுகிற சட்டங்களை பாருங்கள். வலா துபாஷிருஹுன்னு ஆக்கிஃபுன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிகளில் ஏத்திகாஃப் இருக்கின்ற நிலையில் மனைவிமார்களோடு என்ன செய்ய வேண்டாம் உறவில் ஈடுபட வேண்டாம். அதை அது கொண்டு வந்து இஸ்லாமிய என்ன சொல்கிறாங்கன்னா மனைவியை வீட்டில் கொண்டு போய் விடலாம், தலையை பள்ளி பக்கத்தில் தலையை நீட்டி தலைவார விடலாம், தேங்கண்ணை பூச விடலாம், அது செய்யலாம் இது செய்யலாம். இது ஒரு முஸ்லீம் அல்லாதவன் நிலையிலிருந்து பாருங்களேன் அப்படின்னு 10 நாள் தானே இதுக்காக பிரிக்க போகிறோம், அதில் தலையை கொடுக்கலாம் தலைவாரலாம் என்ன கூடலாம் வைபகுணத்து உள்ள விடலாம் அப்படின்னு மார்க்க இபாதத்துடைய இல்லையான்னு அவனுடைய அந்த மார்க்க இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னது எல்லா இடத்துலையுமே குடும்பம் சம்மந்தப்படுது, புள்ள சம்மந்தப்படுது, மனைவி சம்மந்தப்படுது, அடுத்த வீட்டுக்கார சம்மந்தப்படுறா, எல்லாத்துக்குள்ளேயும் வருது. யாராவது பேசினாலா தான் சட்டம் என்ன அது என்ன இந்த பள்ளிக்குள்ளே போனால் முன்சப்பிள்ளை யார் இருக்கணும் பின்சப்பிள்ளை யார் இருக்கணும் அதுலேயும் பெண்கள் சப்ஜெக்ட் சட்டம் பள்ளி பெண்கள் இப்படி எல்லா இடத்துலையுமே அந்த ரிலேஷனை இஸ்லாம் என்ன செய்யுது
அதாவது வச்சுக்கிட்டே வருது குடும்ப சப்ஜெக்ட். அதே நேரம் அசிங்கமா வைக்கவும் இல்லை, அசிங்கமா வைக்கலண்டா, ஆண் பெண் கலந்து கொள்ளலாம், கலப்பா இருந்து கொள்ளலாம், உத்தருக்கு உத்தர் சலான் சொல்லிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அவ்வளவு உலகப்பட்டு என்னது உங்கள்ட்ட இனிக்கணும் அப்படி சொல்லவும் இல்லை. அசிங்கம் இல்லாமலும் அளவுக்கு மீறி இல்லாமலும் உலகத்தை இந்த விவாதத்துகளோடு மிக்ஸ் பண்ணி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள பகுதியில் இஸ்லாம் என்ன செஞ்சு இதை சம்பந்தப்படுத்தி இருக்கிறது. எனவே இந்த நஹா அனி தபத்துல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துறவரத்தை தடை செய்திருக்கிறார்கள். ரஹ்பானியத் கிறிஸ்தவ உலகத்துடைய விதாத்துக்கள்ல உண்டு, அவைகளால இந்த மார்க்கத்தை என உலகத்துல நடைமுறைப்படுத்துவதன் எந்த சாத்தியமும் என்னது இல்லை என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் அவர்களுடைய அந்த நடவடிக்கை மனித இயல்புகளை தாண்டி யாருக்கும் வரையில். அதே போல யாரையும் இது இது கடைசியாக நம்ம வச்சுக்கிறோம், யாரையும் உலகப்பற்று என்ற அந்த பண்பிலிருந்து நீங்கியவர்கள் பார்த்துறவும் கூட அப்படி ஒன்று. அதுக்கு என்ன சொல்றது, தூய்மை நிலை அடைதல், உச்சநிலை அடைதல், முக்தி நிலை அடைதல், அப்படி என்ற லெவலில் யாரையும் பார்த்துடக்கூடாது. யாரையும் பார்த்துக்கணும், அவர் தவறு செய்ய வாய்ப்பில்லை. அங்க இஸ்லாம் வந்து ஒரு வைக்கிறது, இஸ்மத் என்பது நபிமார்களுக்கு மட்டும்தான், பிழையே செய்ய மாட்டார்கள் என்பது நபிமார்களுக்கு, மற்ற எல்லாரும் மவுசூங்கள் அல்ல, மற்ற எல்லாரும் மவுசூங்கள், எல்லாரும் தவறு செய்தே ஆவார்கள், எல்லாரும் தவறு செய்தே ஆவார்கள், இவர் தவறு செய்ய வாய்ப்பில்லை, இவர் பாவம் செய்ய வாய்ப்பில்லை, அப்படி என்ற நிலைமை நம்மளை விட சிறந்தவராக இருக்கலாம், நம்மளை விட சிறந்தவராக இருக்கலாம், ஆனா நபிக்கு மேல சிறந்தவராக வாய்ப்பில்லை. நபி என்ன செஞ்சுக்கிறார், திருமணம் முடிச்சுக்கிறாரு, குழந்தை பெற்றுகிறாரு, பிள்ளைகளோட வாழ்ந்துகிறாரு, உழைச்சிக்கிறாரு, மார்க்கெட்டுக்கு போகிறார், வந்துகிறார், எல்லா வேலையும் என்ன செஞ்சுக்கிறார் செஞ்சுக்கிறார், அதை விட என்ன சிறந்தவராக இவர் இருக்க வாய்ப்பில்லை. இந்த இடம் வரவே கூடாது. யாராவது மார்க்க போட்டு, ஆனால் அது இருக்குது, அது எங்கள்கிட்ட இருக்குது. சாதாரணமாக அன்றாடம் வந்து மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு உடனே பள்ளியில் இமாமத்தை உட்படுத்த மாட்டோம். அவர் எவ்வளோ மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தாலும் சரி, என்னது அவர் பிஸ்னஸில் எப்படி இந்த ஒரு விதமாக என்ன செய்யும் அவரை பார்ப்போம். யாராவது அந்த சம்பந்தமே இல்லாமல் பள்ளியில் உட்கார்ந்துருப்பாரு, அவருக்கு தான் இமாமத், அவருக்கு தான் இமாமத், அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் எல்லா இடத்துல இல்லை, குர்ஆன் சுன்னா வழங்கின இஸ்லாமிய மக்கள் எல்லா இடத்துலையும் இல்லாட்டியும் அந்த ஒரு பார்வை இருக்குது. இஸ்லாமிய அடிப்படையில் அவருக்கு நல்ல முறையில் ஓத தெரியுமா தொழில் தெரியுமா யாராக இருந்தாலும் என்ன, அது இன்றைய கவர்மெண்ட் கலாச்சாரம், கவர்மெண்ட் ஜொப்பு என்று கலாச்சாரம் வந்த பிறகு தான் இது இல்லை, இல்லைன்னா அன்றைய கால அறிஞர்களாக தனித்தனி தொழிலாக தான் செஞ்சாங்க இருந்தாங்க இடத்த பார்க்குறோம். எனவே இதை நம்ம மனசில் வச்சு இஸ்லாமிய அடிப்படையில் இந்த நிக்காஹ் என்ற சூழல், நாம் நேற்று பேசின அமாருல் அர்த், இந்த பூமியை நிர்வாகம் செய்தல் அப்படி என்ற அந்த பகுதி திருமண உறவின் மூலம், குடும்ப உறவின் மூலம் இஸ்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி. இரண்டாவது பகுதி இந்த, அதாவது இஸ்லாம் மார்க்கப்பற்று, மார்க்கத்துடைய வழிகாட்டல் என்பது திருமணத்துக்கு எதிரான அனைத்து அதாவது இடங்களையும் இஸ்லாம் என்ன செய்து கட் பண்ணுது, துறவரத்துக்கு சார்பான அனைத்து இடங்களையும் இஸ்லாம் கட் பண்ணுது. அது வெறுப்பில் வரும், துக்கத்தில் வரும், திருமணத்தில் வரும், அன்றாட வாழ்க்கையில் வரும், வணக்க வழிபாட்டில் வரும், ஒரு மனிதனை பார்க்குற பார்வையில் வரும், இந்த எல்லா இடத்துலையும் இஸ்லாம் என்ன செஞ்சுட்டு அதை கட் பண்ணி விடுகிறது அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். அதனால் இந்த இடத்த, அதாவது மார்க்கப்பற்றா இல்மா அப்படின்னு இஸ்லாம் வச்சா மார்க்கப்பற்று கலந்த இல்மை தான் இஸ்லாம் என்ன செய்யும் முற்படுத்தும் என்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் துறவரத்துக்கு எதிரான மார்க்கம், இஸ்லாம் துறவரத்துக்கு எதிரான, துறவரம் உலகத்துக்கு ஒரு ஃபசாத், உலகத்தை அழிக்கும், உலகத்தை அமார் பண்ணாது, நாசமாகும். துறவரம் பொய்யானது, போலியானது. ஒரு சிலர் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அதனுடைய முழு வடிவம் பொய்யானது, போலியானது, சாத்தியமற்றது. எல்லா மக்களுக்கும் மத்தியில் நீதி செலுத்த வாழ்க்கை முறையை கொண்டு போகிறதுக்கு அதில் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை. துறவரத்தை ஒரு வாழ்க்கை முறையாக யாரும் அறிமுகப்படுத்த முடியாது. உலகத்திலேயே துறவரத்துக்கு எதிரான விஷயத்தை அறிவித்து ஒரு மார்க்க விஷயத்தை, அதாவது உலகப்பற்றோடு அறிமுகப்படுத்திய ஒரு தூதர் என்று சொன்னால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு தலைவர் என்றால் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதை நம்ம புரிஞ்சிட்டோம் என்று சொன்னால் உலக வாழ்க்கையை இடைஞ்சலாக பார்க்க மாட்டோம். அன்றாட நமது வணக்க வழிபாடுக்கும் இறை நெருக்கத்துக்கும் உலக நிர்வாகத்துக்கும் இதை இடைஞ்சலாக பார்க்க மாட்டோம். இடைஞ்சலாக பார்க்கணும் எப்படி பார்க்கணும்னா, அதுக்கும் சட்டம் இருக்குது, அதுக்கும் சட்டம் இருக்குது, இதோட கலந்து அதில் போராடி அந்த மாதிரி போகிறது தான் நம்ம பார்க்கணும். ஒன்றுமே இல்லாத காட்டு வழியில் போய்த்துக்கிட்டு நம்ம தனியாக நிம்மதியாக தொழுகிறது என்னது ஒரு பிரச்சனையும் அல்ல. வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு உனக்கு என்ன, பிள்ளைகளோட போராடிக்கிட்டு தொழுகிறது தான் உனக்கு என்ன பிரச்சனை. இங்கே உனக்கு பற்று வரலைன்னு நினைக்கிறேன், தனிமையில் இனிமையாக தொழுதார் தொடர்ந்து தானே, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. இங்கே என்ன பிள்ளையுடைய சத்தம் வரும், மனைவியுடைய சப்ஜெக்ட் வரும், போகணும் இருக்கு, அதுக்கு மத்தியில் நீ அல்லாஹ் வணங்குறது தான் போராட்டம், அதுக்கு தான் கூலியும் என்னது அதிகம் என்றதை புரிஞ்சுக்கொள்ளணும். துறவணத்துக்கு எதிரான மார்க்கம் இஸ்லாம். எனவே குடும்பம் என்று போகக்கூடிய இதெல்லாம் எங்கே வந்து தேவைப்படும் அப்படின்னா, இந்த குடும்ப சட்டங்கள் அது இதுன்னு பேசுகிற டைம்லாம் இந்த துறவர சிந்தனை மிக்ஸ் ஆகிற இடங்கள் இருக்குது,
சட்டங்கள் பேசுற டைம்ல அந்த துறவர சிந்தனை, ஏற்கனவே தியாக சிந்தனை சொன்னேன், அதே மாதிரி துறவர சிந்தனை இருக்குது, அதே போல இந்த குரங்கியல் என்னது சிந்தனைகள் இருக்கு, இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற அந்தந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். ஸோ குரங்கியல் சிந்தனை கலையணும், அதே போல துறவர சிந்தனை என்ன செய்யணும் கலையணும், அது போல என்ன அதாவது இந்த தியாக சிந்தனையை கலையணும். அப்பதான் நம்மளோட மைண்ட் செட்டெல்லாம் கிளியர் ஆகி குடும்ப வாழ்க்கையை சரியா புரிஞ்சுக்கொள்ள ஒரு இடத்துக்கு என்ன செய்யும் அது வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு அடுத்த தொடர்கள் இன்ஷா அல்லாஹ், அதாவது குடும்பம் என்ற இந்த சப்ஜெக்டுக்கு மனிதர்கள் இடைஞ்சலாக நினைக்கக்கூடிய ரிசுக், அதாவது ரிசுக் பற்றி இஸ்லாத்துடைய பார்வை என்ன, ரிசுக்குடைய பார்வை சரியாக இல்லாததனால ஏன் திருமணம் எதிர்க்கப்படுகிறது, ஏன் திருமணம் பிற்போடப்படுகிறது, ஏன் குடும்ப வாழ்க்கை எனது சிக்கலுக்குள்ள போய் முடியுது, ஏன் குடும்ப வாழ்க்கை பொருளாதாரம் ஏன் மிகைப்படுத்தப்பட்டதா பார்க்குது, சிசு கொலைகள் ஏன் நடக்குது, எல்லாம் இதோட சம்மந்தப்பட்டது ரிசுக்கோட சம்மந்தப்பட்டது. ரிசுக் பற்றி இஸ்லாத்துடைய பார்வையும் குழந்தை விஷயத்தை இஸ்லாம் எப்படி சம்மந்தப்படுத்தி சொல்லுது, அதில் வந்து குழந்தைகளுடைய பெருமானங்கள், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அதனுடைய எண்ணிக்கை சார்ந்த பெருமானங்கள் என்றதெல்லாம் நம்ம படிச்சுட்டோம்னா சட்டம் மட்டும் தான் அங்கே பேச வேண்டியிருக்கும். இதை நம்ம இன்ஷால்லா அடுத்ததாக நம்ம பார்க்குறோம். அதாவது அதுக்கு அடுத்ததாக குடும்பம் என்றால் என்ன, குடும்பத்துக்கு என்ன, இப்போ குடும்பத்துக்கு வரை வழக்கணும் வேற சொல்ல வேண்டியது விளங்கிறா, அந்த குடும்பம் என்றால் இஸ்லாம் என்னென்ன பார்க்குது, எந்த டைமில் இந்த குடும்பத்தை பார்க்கணும், எந்த டைமில் எப்படி குடும்பம் வரும், இந்த முசாஹராண்டா என்ன, நசபண்டா என்ன, அது என்னென்ன அடிப்படையில் வரும் என்ற பகுதியை பார்த்து விட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ள மனித இயல்புகள் அதுக்கு பிறகு உள்ள விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம போவோம். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.